இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான தேவ செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த செய்தியை கொண்டு வருவதற்கு 2 நாட்களாக வெள்ளிக்கிழமை மாலையிலிருந்தே எனக்கு போராட்டம் என்று சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த செய்தி நம்ம எல்லாருக்கும் மிக ஆசீர்வாதமாக. இன்றைக்குள்ள இந்த செய்திக்குரிய தலைப்பு நமது போராட்டம். நமது போராட்டம் ஏதோ ஒரு வகையில் எல்லாரும் ஏதோ ஒரு போராட்டத்துக்குள்ளாக போயிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் போராட்டம். இந்த தேவ செய்தியை ஜெபத்தோட கவனி கர்த்தர் வாழ்க்கைக்கு இந்த தேவ செய்தியை ஆசீர்வாதமாக்கிட்டார். எபேசியர் 6:10-18 மட்டுமாக நாம் வாசிப்போம். எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, எபேசியர் 6:10-18 மட்டுமாக நாம் வாசிப்போம். எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் அவர் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பட்டயத்தை கச்சையிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சியம் என்னும் தலைச்சீராயையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். நமக்கு போராட்டம் உண்டு. நமது போராட்டம். பவுல் தீமோத்தை எழுதும்போது நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி என்று சொன்னார். பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். யூதா சபைக்கு எழுதும்போது பரிசுத்தமான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதுகிறார். நமக்கு என்று புனித போர் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு பஞ்சு மெத்தையிலே நடக்கிற ஒரு வாழ்க்கை. நல்ல பசும்புல் தரையிலே மேய்கிற ஒரு வாழ்க்கை மாத்திரமல்ல, இது ஒரு போர்க்கள். போராட்டம் இருந்தால் தான் ஜெயம் இருக்கும். ஒரு கூட்டத்தில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஜெயம் வேணும் ஒரு அலேலுயா சொல்லுங்க என்று எல்லாரும் கரங்களை உயர்த்தி அலேலுயா என்று சொன்ன
எனக்கு வாழ்க்கையில் ஜெயம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நல்லா கை வைத்து கொள்ளுங்கன்னு எல்லோரும் கை வைத்தன. அவங்களுக்காக ஜெபிக்கிற யாரும் கையை கிடப்படாதீங்க. யாருக்கெல்லாம் ஜெயம் வேணுமோ அவங்களுக்கெல்லாம் நிறைய போராட்டம் வரப்போகுது. உங்களுக்கு போராட்டம் வரும்படியாக ஜெபிக்க போகிறேன், எல்லாம் கை கிளப்பட்டு. நமக்கு ஜெயம் வேணும்னு ஆசை இருக்கு, போராட்டம் எல்லாமே எப்படி ஜெயம் வரும்? ஜெயம் வேணும்னா போராட்டம் வேணும். பிரியமானவர்களே, ஸ்கூலில் உள்ள மேட்சஸ்லாம் ஆடினா தான் நம்ம இன்டர் ஸ்கூலில் இன்டர் ஸ்கூல் டீமில் சேர்ப்பாங்க, இன்டர் காலேஜ் டீமில் சேர்ப்பாங்க, யூனிவர்சிட்டி டீமில் சேர்ப்பாங்க, ஜோனில் ரீஜியனில் விளையாட முடியும். அப்புறம் ஸ்டேட்டுக்காக விளையாடுறோம், அப்புறம் நேஷனுக்காக விளையாடுறோம், அப்போ தான் ஒலிம்பிக் போக முடியும். இன்றைக்கி நிறைய பேருக்கு டிவியில் மேட்ச் பார்க்க தான் பிடிக்குமே ஒழிய கஷ்டப்பட்டு விளையாட பிடிக்காது. ஜெயம் வேண்டுமென்றால், வெற்றி வேண்டுமென்றால், வாகை சூட வேண்டுமென்றால் கண்டிப்பாக நமக்கு போராட்டம் உண்டு. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டம் நிறைந்த ஒரு நல்ல வாழ்க்கை. நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறோம். இதைத்தான் ஜிஹாத் என்று சொல்லுகிறோம். இதைத்தான் புனித போர் என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாகவே நான் போராட வேண்டியதாக இருக்கு. நம்முடைய மாம்சத்துக்கு விரோதமாய், நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருந்த குறிக்கோள்கள், எத்தனையோ காரியங்களுக்கு விரோதமாக நான் போராட வேண்டியதாக இருக்கு. ஒரு ரட்சிக்கப்படும்னால யோசிச்சிருக்கலாம், நான் வந்து நல்ல வேலை செய்யணும், நல்லா தொழில் செய்யணும், கோடி கோடியாக சம்பாதிக்கணும், நிறைய வீடு வாங்கணும், எஸ்டேட் வாங்கணும், ஒரு மலையே வாங்கிடணும், எத்தனையோ கற்பனைகள், கனவு கோட்டைகளுடைய வாழ்க்கையில் இருக்கும். இவன் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு பூமியில் பொக்கிஷத்தை சேர்த்து வையாதேங்க, அன்னதைக்குள்ள பாடு அன்றைக்கு போதும், இந்த உபதேசங்களை கேட்கும்போது நாளைக்காக கவலைப்படாதீங்க அப்படின்னு, அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து அவனுடைய எண்ணங்களுக்கு விரோதமாக அவன் போராட வேண்டியதாயிருக்கும். பிரியமானவர்களே, நம்ம ஊர், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடுகள் என்று சிலவற்றை நாம் போற்றியிருக்கோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம நினைத்த சில காரியங்கள் நம்முடைய வேதத்துக்கு, வேத வசனத்துக்கு, அப்போஸ்தலனுடைய உபதேசத்துக்கு, இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசங்களுக்கு மாறாக இருக்கும், வேறாக இருக்கும். அப்போ அதுக்கு விரோதமாக நாம் போராட வேண்டியதாக இருக்கும். பிரிய மகன்களே, அது கிழக்கத்திய கலாச்சாரமா மேற்கத்திய கலாச்சாரமா என்றால், அப்போஸ்தலர்கள் சபைக்கு சொன்ன கிறிஸ்துவின் உபதேசத்திலே நம்முடைய வாழ்க்கை முறையை நான் மாற்றுகிறோம். தகுதியான ஒரு வஸ்திரத்தை அணிய வேண்டும் என்று நினைக்கிறேன். எல்லாரும் எப்படி எப்படியோ வஸ்திரம் அணிகிறார்கள், உலகத்தில் எப்படி எப்படியோ அணிகிறாங்க. என்னுடைய மனம் ஒருவேளை அப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். இப்போ நான் கர்த்தருடைய பிள்ளை ஆயிட்டேன், அதற்கு ஒரு தகுதியான வஸ்திரம் அணியணும், எனக்குள்ளே ஒரு போராட்டம் வரும். பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்த விழுமியன்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருந்த சில கொள்கைகள், நம்ம எப்படி வரணும்னு நினச்சிருக்கோம். உலகத்தில் நான் வந்து இப்படி தொழில் செய்யணும், இப்படி முன்னேறணும், என்னமோ யோசித்திருப்பேன். அதற்கு மாறான சூழ்நிலைகளை கற்று வாழ்க்கையில் அனுமதிப்பேன். அப்போ என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய மனக்கோட்டைகள் இவைகளை தகர்த்துட்டு என் வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கம் நிறைவேற நான் ஒப்பு கொடுக்கணும். தெர் இஸ் அ வார்ஃபேர் அகேன்ஸ்ட் மை செல்ஃப். என் வாழ்க்கையில் உள்ள பலவீனங்கள் உண்டு, இயற்கையான சில சுபாவங்கள் உண்டு. உங்களுக்கு ஒருவேளை பெருமையாக இருக்கலாம், பொய் சொல்கிறதா இருக்கலாம், வீண் வார்த்தை பேசுவதாக இருக்கலாம், கதை பேசிகிட்டு இருக்கதா இருக்கலாம். உங்களுக்கும் சில சுபாவங்கள் இருக்கும். அந்த சுபாவங்களுக்கு விரோதமாக நீங்கள் போராட வேண்டியதாக இருக்கு. வாழ்க்கையில் நமக்கு போராட்டங்கள் இருக்கு, போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை பிரியமான. அப்போ தான் ஜெயம் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய சாயல், என்னுடைய சுபாவம், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய விருப்பங்கள் இவைகளெல்லாம் நான் மாற்றி 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 தேவ சாயலாக, என்னை குறித்த தேவனுடைய தீர்மானம் நிறைவேறுவதற்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். அது ஒரு போராட்டத்தில் கிடைக்கிற வெற்றி. பிரியமானவர்களே, என்னுடைய மாம்சத்துக்கு விரோதமான போராட்டம் மாத்திரமல்ல,
என்னுடைய தோல்விகள், என்னுடைய பலவீனங்கள், என்னை நெருங்கி நிற்கிற பாவங்கள், எத்தனையோ காரியங்களிலே நான் ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்கு. அது மாத்திரமல்ல, என்னை சுற்றி இருக்கிற உலகம், இந்த உலகத்தினுடைய வேஷம், உலகத்தினுடைய ஞானம், உலகத்தினுடைய வழிபாடுகள், உலகத்தினுடைய பாரம்பரியம், உலகத்தினுடைய ஆவி, இவைகளெல்லாம் நம்மை தாக்கி கொண்டிருக்கு. உலகத்தாரை போல ஒரு பேர் புகழ் வேணும், நல்லா வால் போஸ்டர்ஸ் போடணும், இல்லை நல்லா சம்பாதிக்கணும், மற்றவங்கள போல இருக்கணும், எங்கள் அண்ணன் அப்படி இருக்காங்க, எங்கள் அப்பா அப்படி இருக்காங்க, இல்லை எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், எல்லார் கண்களுக்கு முன்பாக நான் நல்ல ஐஸ்வர்யவனாகி காட்டணும். உலகத்தில் சில போட்டிகள் உண்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அந்த உலகத்துக்கு தக்க நான் வேஷம் போடணும். அவங்கெல்லாம் அப்படி தானே இருக்கிறாங்க, அங்கே தானே நான் வேலை பார்க்குறேன், அங்கே தான் நான் படிக்கிறேன். அவங்க எல்லோரும் என்ன கேலி பண்ணுவாங்க, என்ன நீ இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேலி பண்ணுவாங்க. எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு நாள் அவங்க எல்லாம் சினிமாவுக்கு போகிறாங்க, நான் வரமாட்டேன்னு சொன்னேன், ரொம்ப கேலி பண்ணுவாங்க. நல்ல படம் தான் இது, சும்மா நம்ம ஜாலியாக போயிட்டு வரலாம், இயர் ரெண்டு போயிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. என்ன அறியாமல் என்னுடைய பியர் ப்ரெஷர், என்னோடு கூட பணி செய்கிறவர்கள், ஒரு நாள் அவங்க கம்பெனியில் ஒரு சோஷியல், எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடி ஒரு அவுட்டிங் ரிட்ரீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பார்ட்டி, ஒரு காக்டெயில் பார்ட்டி. அதில் ப்ரெசிடென்ட்டு, சிஓ, அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் அன்றைக்கி கொஞ்சம் தண்ணி அடிக்கிறாங்க. நான் மாத்திரம் மாட்டேன் மாட்டேன்னு சொன்னால் ரொம்ப ஆடாக இருக்கும், எல்லோரும் ரொம்ப பைத்தியமாக நினைப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் சும்மா ஒரு சிப்பு குடிக்கிறனாலும் ஒன்றும் ஆகிட முடியாது, ஐ ஹேட் டு கிவ் கம்பெனி. எவ்வளோ பியர் ப்ரெஷருக்கு தெரியுமா, நம்முடைய பிள்ளைகளுக்கு, பணி செய்கிறவங்களுக்கு, ஊருக்கு போகிறோம், சொந்தக்காரங்களுடைய கல்யாணம், இப்படி நான் நகைப்படம் வந்தால் எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. மெட்ராஸுக்கு போயிட்டு எல்லாத்தையும் விற்று தின்னுட்டானா அப்படின்னு சொல்லி குறையா சொல்லுவாங்க, இல்லை ஏதோ ரொம்ப கஷ்டம் போலன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது புரியாது, நான் நகை கழுத்திருக்கேன்னு சொன்னால் புரியாது, நான் ஊருக்கு போகும்போது மாத்திரம் போட்டுக்கிறேன். ஒரு சோஷியல் ப்ரெஷர், எங்கள் சொசைட்டினால் உள்ள ப்ரெஷர், எல்லா சொசைட்டிக்கும் எல்லா கல்ச்சருக்கும் சில பழக்க வழக்கங்கள் இருக்கு. எங்களுடைய இனஜன பந்துக்கள் எல்லாம் கிலோ கணக்கில் பேசுகிறவங்க, உங்களில் ஒரு சிலருக்கு தெரியும். பிரிய மாணவர்களே, தாலி இல்லாமல், நகை இல்லாமல் திருமணம் என்று சொன்னால் நான் வாழ்ந்த சமுதாயத்தில் அவங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ஏற்றுக்கொள்ளலை. என்னுடைய மிக முக்கியமான ஒரு சில உறவினர் இந்த திருமணத்துக்கு வரமாட்டேன் என்று சொன்னதுக்கு அவங்களுடைய ஒரே வார்த்தை, தாலி அறுத்த கல்யாணத்துக்கு வரல, கல்யாண கார்டு கொடுக்குறேன், அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, தாலி அறுத்த கல்யாணத்துக்கு நாங்கள் வரல. ஏனென்று அவங்கள நான் குற்றப்படுத்தலை, அவர்களால் அதை நினைக்கவே முடியாது. அப்படியானால் நமக்கு ஒரு பக்கம் சோசியல் ப்ரெஷர், பியர் ப்ரெஷர், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சொசைட்டி, நம்முடைய ரிலேட்டிவ், இந்த உலகத்தினுடைய ஸ்டாண்டர்ட். நம்ம எப்படி பார்க்குறோம், உலகத்தினுடைய ஸ்டாண்டர்டில் தான் நம்மளை பார்க்குறோம். எல்லோரும் கார் வச்சுருக்காங்க, எனக்கு கார் வேணும். எல்லா வீட்லேயும் பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குது, எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும். எங்கள் அக்கா வீட்டில் டிவி போட்டாங்க, எனக்கு ஒரு டிவி வேணும். எங்கள் அக்கா வீட்டில் ஏசி போட்டாங்க, நானும் ஏசி போடணும். அவங்க ஸ்மார்ட் டிவி வாங்கிட்டாங்க, நான் ஸ்மார்ட் டிவி வாங்கணும். யாரோ ஒருத்தர் ஏதோ வாங்கியிருக்கிறாங்க, அதனால நான் வாங்கணும். எனக்கு அது தேவையா தேவை இல்லையா என்பதால் எதுவுமே தண்ணில் தானே தவறல்ல. அங்கே உலகம் என்று சொல்வது அந்த டிவியோ அந்த ஏசியோ அல்ல. ஆனால் தேவை இல்லாமலே அது எனக்கு வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்னை கம்பல் பண்ணு, அதை எதிர்த்து நான் போராட வேண்டியதாக இருக்கு. அப்போ ஒரு பக்கம் என்னுடைய மாம்சத்தை எதிர்த்து நான் போராட வேண்டியதாக இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய வேஷம், த ஃபேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், இந்த உலகத்தினுடைய ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்ட், இந்த உலகத்தினுடைய வழிபாடுகள், த ரிடிமென்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தினுடைய பாரம்பரியம், த ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், உலக ஞானம், த விஸ்டம் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தினுடைய அறிவு, த நாலேஜ் ஆஃப் த வேர்ல்ட், இதெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்கணும். இவைகள் எல்லாவற்றையும் எதிர்த்து எதிர்த்து நம்ம போராட வேண்டியதாக இருக்கு. ஒரு பக்கம் நம்முடைய எதிர்த்து நம்ம போராட வேண்டியதாக இருக்கு.
ஒரு பக்கம் நம்முடைய சமூகம், நம்முடைய குடும்பம், நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், நம்முடைய பாட்டி தாத்தா, நம்முடைய இனம், நம்முடைய ஜாதி, நம்முடைய ஊர், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய கல்லூரியில் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்மோடு கூட வேலை செய்கிற நம்முடைய உடன் பணியாளர்கள், எத்தனையோ பேரை எதிர்த்து நம்ம போராட வேண்டியதாக இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக சாத்தானை எதிர்த்து போராட வேண்டியதாக இருக்கு. சாத்தான் என்று சொல்வது ஒரு யதார்த்தமான எதிரி. He is real. பிரியமானவர்களே, சாத்தானை குறித்து அவன் இந்த இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. He is God of this world. The system of the world. இந்த உலகத்தினுடைய ஃபேஷன்ஸ், இந்த உலகத்தினுடைய சிஸ்டம், இந்த உலகத்தினுடைய அரசியல். லஞ்சம் கொடுத்தா வேலை கிடைக்கும், இது வேர்ல்டுடைய ஒரு சிஸ்டம். நம்முடைய வேதாகம சொல்லுது, He is God of this world system. இப்பிரபஞ்சத்தின் அதிபதி, இந்த ஏஜ், இந்த சிஸ்டம். இந்த உலகம் என்றால் இந்த ஜியோகிராபிக்கல் குளோபல், இந்த உலகத்தில் ஒரு ட்ரெஸ், இந்த நியூ வே, இந்த ஃபேஷன்ஸ். பிரியமானவர்களே, இதற்கெல்லாம் அவன்தான் காடா இருக்க, இதற்கெல்லாம் அவன்தான் காடா இருக்க. சமீபத்தில் நம்முடைய சகோதரர் வாட்ஸ்அப்பில் ஒரு போஸ்டிங் போட்டிருந்தாங்க. அங்கே உறவினருக்கு ஒரு பேண்ட்ஸ் வாங்கணும், ஒரு ஜீன்ஸ் பேண்ட்ஸ் வாங்கலான்னு பார்த்தா அந்த லேபிளில் போட்டிருக்கான் சின் அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த லேபிள்லேயே சின் என்று போட்டிருக்கேன். இன்னும் பார்த்தா உள்ள லூசிஃபர் அப்படின்னு லேபிள் போட்டிருக்கேன். பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள இந்த சிஸ்டம், இந்த டிவி ப்ரோக்ராம், இந்த கம்ப்யூட்டரில் வர்ற காரியங்கள், ஸ்மார்ட் ஃபோன், இந்த சிஸ்டம், அதுக்கு காட் வந்து பிசாசு தான். அவன் தான் இந்த உலகத்தின் அதிபதி, உலகத்தின், இந்த பிரபஞ்சத்தின் தேவன். இந்த வேர்ல்ட் சிஸ்டம், இந்த ஏஜ், இந்த திங்கிங் ப்ராசஸ் எல்லாத்துக்கும் ஒரு நியூ டெஃபினேஷன். அப்பா அம்மாவுக்கு கீழ்படுகிறது அப்படின்னா போங்க டாடி, மம்மி ஷரப் மம்மி. இன்னைக்கு உள்ள வேர்ல்ட் சிஸ்டத்தில் தவறாக தெரியல. அதில் ஒரு பிள்ளை, நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா ஃப்ரெண்ட்ஸுக்கு புரியாது. என்ன அம்மா சொன்னால் இப்படி பயப்படுற, எங்கள் அம்மா 6 மணிக்குள்ள வர சொல்லியிருக்காங்க, நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்னா இன்னைக்கு உள்ள வேர்ல்ட் சிஸ்டம் சிரிச்சிடும். ஐயோ, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நான் சினிமாக்கெல்லாம் வரமாட்டேன், இல்லை ஹோட்டலுக்கு கூட நான் வரமாட்டேன், ஃப்ரெண்ட்ஸோடு எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லாமல் நான் வரமாட்டேன்னா சிரிச்சிருவாங்க. ஏன்னா இன்றைக்குள்ள வேர்ல்ட் சிஸ்டம் வித்தியாசமாக இருக்கு. இன்றைக்கி ஒபீடியன்ஸுங்கிறதுடைய டெஃபினேஷன் என்னன்னு தெரியல. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர் கீழ்படிங்கள், ஆ அவன் சொன்னால் அப்படி கேட்கணுமா, சொன்னபடியே நடக்க முடியுமா, உடனே ஒரு நியூ டெஃபினேஷன் வருது. நியூ டெஃபினேஷன் வருது, நமக்கு ஃப்ரீடம் வேண்டாமா, நம்ம என்ன அடிமையா, அப்போ கீழ்படுதென்றால் அடிமை என்ற ஒரு எண்ணம் வருகிறது. ஏனென்றால் இந்த வேர்ல்ட் சிஸ்டம், அவன் தான் அதனுடைய தெய்வன். ஹீ இஸ் அ காட். சாத்தான் என்று சொல்லுகிறவன், அவனும் ஒரு தெய்வம், அவனும் ஒரு தெய்வம். இந்த வேர்ல்ட் சிஸ்டத்துக்கு அவன் தெய்வனா இருக்கான். அந்த சிஸ்டத்துக்கு நம்ம எதிர்த்து போராட வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவன் பிரின்ஸ், இப்பிரபஞ்சத்தின் அதிபதி, இந்த ஆகாய பிரபு, இஸ் த பிரின்ஸ் ஆஃப் தி ஏர். இந்த ஏர், இந்த அட்மாஸ்பியர், இந்த ஏர் வழியாக தான் நீங்கள் என்ன கேட்குறீங்க, இந்த ஏர் அட்மாஸ்பியர் வழியாக தான் நீங்கள் என்ன பார்க்குறீங்க. இந்த அட்மாஸ்பியரே இல்லைன்னா கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. ஆனால் இந்த அட்மாஸ்பியர் அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கு. ஹி இஸ் த பிரின்ஸ், அவன் ரூலர், அதிபதி, அந்தகார லோகாதிபதி. தட் இஸ் அ இன்விசிபிள் வேர்ல்ட், எ டார்க் வேர்ல்ட். தட் இஸ் அ வேர்ல்ட் அரவுண்ட் அஸ் விச் வி டோன்ட் சி. அந்த வேர்ல்டுடைய ரூலர் அவன் தான். அவனுக்குன்னு ஆளுகை இருக்குது, அவனுக்குன்னு கவர்மெண்ட் இருக்குது, அவன் கீழே பிரின்சிபாலிட்டி இருக்குது. இப்போ நம்ம முனிசிபாலிட்டி, முனிசிபாலிட்டி தேர்தல்னு சொல்கிறோம். முனிசிபாலிட்டின்னு சொன்னால் அந்த முனிசிப்புக்கு கீழே உள்ள இடம் முனிசிபாலிட்டி, அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு கீழே உள்ள இடம் அந்த பஞ்சாயத்து, அந்த கிராமம். அதே போல் அந்த பிரின்ஸுடைய ஆளுகைக்குள்ள இடம் பிரின்சிபாலிட்டி. அவன் அந்தகாரத்தின் அதிபதி. பிரியமானவர்களே, ஹி இஸ் த பவர் ஆஃப் டார்க்னஸ். டார்க்னஸ்க்கு ஒரு பவர் இருக்கு.
நம்ம நம்முடைய எதிரியை அறிந்து கொள்ளணும். கோலியாத் அப்படின்னு சொன்னால் கற்பனை இல்லை. கோலியாத் 10 அடி உயரம் உள்ளவன். அவன் தலையில் தலைச்சீராய் வைத்திருக்கிறான், மார்க்கவசம் அணிந்திருக்கிறான், பட்டயம் பிடித்திருக்கிறான், ஈட்டி வைத்திருக்கிறான், கேடயம் இருக்கிறது, காலில் கூட கவசம் போட்டிருக்கிறான். அவனுக்கு முன்னால் பரிசு சுமக்கிற ஒருத்தன் போகிறான். அவன் ஒரு பெரிய ராட்சதன், அவன் யதார்த்தம். அப்போ இந்த பிசாசை குறித்து வேதம் என்ன சொல்லுது? தேவன், அதிபதி, பிரின்ஸ், ரூலர், ஆளுகிறவன். அவனுக்குன்னு ஒரு கிங்டம் இருக்கு, கிங்டம் ஆஃப் டார்க்னஸ். அவனுக்குன்னு ஒரு கிங்டம் இருக்கு. இப்போ அவனுக்குன்னு ஒரு கிங்டம் இருக்குன்ற அந்த கிங்டம்ல அவன் கிங்கா இருக்கிறான். அவனுக்கு நிறைய லெப்டினன்ட்ஸ், டெபியூட்டிஸ், டிமன்ஸ், ஈவில் ஸ்பிரிட்ஸ், அசுத்தாவிகள், அன்கிளீன் ஸ்பிரிட்ஸ், கெட்ட ஆவிகள், பேய்கள், பிசாசுகள் என்றெல்லாம் நம்ம பாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்தகாரத்திலிருந்து அவன் ஆள்றான். அவனுடைய ஃப்ராட், அவனுடைய ஃபோர்ஸ், அவன் கர்ஜிக்கிற சிங்கம், அவன் கர்ஜிக்கிற சிங்கம், வலு சர்ப்பம். வலு சர்ப்பம் மாத்திரமல்ல, சின்ன விரியன் பாம்பு. விரியன் பாம்பு ரொம்ப சிறுசாக இருக்கான், ரொம்ப பாய்சனஸ், புழு மாதிரி இருக்கான், ஆனால் பயங்கர பாய்சனஸ். வலு சர்ப்பமாகவும் இருக்கிறான், விரியன் பாம்பாகவும் இருக்கிறான். ஹிஸ் ஃபோர்ஸ், ஹிஸ் ஃப்ராடுலன்ஸ். அவன் பல்லையும் காட்டுறான், வாழையெல்லாம் தொடறான். பிரியமானவர்களே, இந்த அந்தகார லோகாதிபதிக்கு விரோதமாய், துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் விரோதமாய், அவனுடைய கிராஃப்டினஸ், அவனுடைய கன்னிங்னஸ், அவனுடைய சட்டில்டிஸ், அவனுடைய தந்திரம், அவனுடைய வஞ்சகம், இதுக்கு விரோதமாக நம்ம போராட வேண்டியிருக்கு. அப்படி ஒரு சக்திக்கு விரோதமாக நம்ம போராட வேண்டாம் அப்படின்னே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் போராட்டமே இல்லையோ, ஒருவேளை அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறாங்களாங்கிறதே ஒரு கேள்விக்குறி. ஒருவேளை அவன்கிட்ட சரண்டர் ஆகி அவனுக்கு அடிமை ஆகிட்டீங்கன்னா போராட்டம் இருக்காது. அங்கே கையை காலை கட்டி ஒரு உரத்தில் போட்டிருப்பான், அப்புறம் போராட்டம் இருக்காது. பிரியமானவர்களே, நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய மாம்சத்தோடு நமக்கு போராட்டம் இருக்கு. நம்முடைய பர்சனாலிட்டி, நான் சொன்னது போல நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள். அதோடு மாத்திரமல்ல, இந்த உலகத்தினுடைய சிஸ்டத்தோடு போராட்டம் இருக்கு. மூன்றாவது, பிசாசோடு, அவனுடைய தந்திரங்களோடு, அவனுடைய வல்லமையோடு கூட நமக்கு போராட்டம் இருக்கு. இதை நம்ம மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து 7 குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நேற்று அந்த தியானம் எனக்கு மிக பலனாக இருந்தது. என்னுடைய சிந்தைக்கு, என்னுடைய ஜப வாழ்க்கைக்கு. நேற்று தேவ சமூகத்திலே காத்திருந்தது எனக்கே மிக பலனாக இருந்தது. உங்களுக்கும் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆங்கில ஆராதனையில் செய்தி முடிந்த உடனேயே ஒரு சகோதரி வந்து சொன்னார்கள், இந்த மெசேஜை நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு. அவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. இது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வாஞ்சி கேட்கிற உங்களுக்கு கண்டிப்பாக இது பிரயோஜனமாக. பிரியமானவர்களே, முதலாவது இந்த போராட்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா, இந்த யுத்தத்திற்கு, இந்த போராட்டத்திற்கு நம்ம ஆயத்தமாகிறதற்கு முதல் குறிப்பு, ப்ரிப்ரேஷன் ஃபார் த பேட்டில், ப்ரிப்ரேஷன் ஃபார் த பேட்டில். இந்த யுத்தத்துக்கு ஆயத்தம் ஆவதற்கு முதல் குறிப்பு 10 வசனத்தில் வாசிக்கிறோம். வாசியுங்கள். கடைசியாக என்று சொன்னால், எல்லாம் சொல்லி முடிச்சுன்னா கடைசியாக என்றல்ல. அந்த கடைசியாக என்று சொல்லுவது, நான் சொன்ன எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக,
நான் என்னென்னவோ காரியங்களெல்லாம் உங்களுக்கு சொன்னேன், எத்தனையோ ஆலோசனைகளை கொடுத்தேன். எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக, கடை தொகையாக, சம்மிங்கப்பாக, எல்லாவற்றையும் இணைத்து ஒட்டு மொத்தமாக, கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். முதல் குறிப்பு ப்ரிப்பரேஷன் ஃபார் த பேட்டில், கர்த்தரில் பலப்படுங்கள் அப்படின்னு தமிழில் வாசிக்க. ஆங்கிலத்தில் பி ஸ்ட்ராங் இன் த லார்ட். அந்த பி ஸ்ட்ராங் என்பது மூல மொழியில் பி ஸ்டவுட் ஹார்ட், நல்ல உறுதியான உரம் கொண்ட நெஞ்சனாய். தமிழில் சொல்ல உரம் கொண்ட நெஞ்சனாய், உறுதி பூண்ட நெஞ்சனாய், ஸ்டவுட் ஹார்ட். அந்த நெஞ்சில பாவத்துக்கு மாம்சத்துக்கு ஈவு இறக்கம் கருணை எல்லாம் கிடையாது. அசத்தியத்துக்கு அந்த நெஞ்சில கருணை கிடையாது. பாவத்துக்கு அந்த நெஞ்சில ஈரம் கிடையாது. வேதம் சொல்லுது அமலேக்கியர் மேல் இரக்கம் பாராட்டார், அமலேக்கியர் மேல் இரக்கம் பாராட்டார். பிரியமானவர்களே, சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டத்தில் ஒரு உறுதி கொண்ட நெஞ்சனாய், உரம் கொண்ட நெஞ்சனாய், அதான் பி ஸ்ட்ராங், ஸ்டவுட் ஹார்ட், நல்ல கடினமான ஸ்டவுட்டாக இருக்கிற, உறுதியாக இருக்கிற இருதயம், ஸ்ட்ராங்காக இரு. லெட் கம் வாட் மீ, என்ன வந்தாலும் சரி, பி ஸ்ட்ராங். முதலாவது கர்த்தரில் ஸ்ட்ராங் ஆயிரு. கர்த்தரில் ஸ்ட்ராங் ஆயிரு, கர்த்தரில் ஸ்ட்ராங் ஆயிருனா என்னது கர்த்தரில்? பிரியமானவர்களே, நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கும்போது கர்த்தருக்குள்ளாக வருகிறோம். பேப்டைஸ்ட் இன் டு கிரைஸ்ட், பேப்டைஸ்ட் இன் டு கிரைஸ்ட். நீங்கள் எபேசு நிருபத்தை முழுமையாக வாசித்து பார்க்கலன்னா, இயேசுவுக்குள், கிறிஸ்துவுக்குள், அவருக்குள், அவருக்குள் நாம் அனைவரும், அவருக்குள், அவருக்குள், அவருக்குள் என்று வரும். நான் இன்னைக்கு அவருக்குள் பலமாக இருக்கிறேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அப்படின்னு அதனுடைய பொருள். அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு, அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். அவர் மேலே நான் வச்சிருக்கிற அன்பில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். என்ன வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இயேசுவை நேசிக்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். இயேசுவை நேசிக்கிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, இயேசுவை ஒரு கனவு புருஷனாக, ஹி இஸ் மை ட்ரீம் மேன், இயேசுவே நான் கனவு கண்டுகிட்டு இருக்கிறேன், அவருடைய அழகையே நினைத்து கொண்டிருக்கிறேன், இல்லாவிட்டால் வரலாற்று இயேசுவே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், அவரை ரொம்ப நேசிக்கிறேன். அந்த அல்ல, இயேசுவை நேசிக்கிறது என்றால் அவருடைய வார்த்தைகளை நேசிப்பது, அவருடைய கற்பனைகளை நேசிப்பது, அவருடைய சத்தியத்தை நேசிப்பது, அவருடைய உபதேசங்களை, அவருடைய போதனைகளை நேசிப்பது. அவருடைய கற்பனைகளில் அன்பு கூறாதவன் அவரிலே அன்பு கூற முடியாது. எங்கள் அம்மாவை நான் ரொம்ப நேசிக்கிறேன், எங்கள் அம்மாவை ரொம்ப நேசிக்கிறான்னா எங்கள் அம்மா சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன் அப்படின்னா அந்த அன்பே அல்ல. அன்பு என்று சொன்னால் நான் அன்பாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லுவதல்ல, பிரியமானவர்களே, அன்பு செய்கிறது, அன்பு செய்கிறது. அம்மாவை நேசிக்கிறது என்றால் அம்மா சொன்னபடி கடைக்கு போயிட்டு வர்றது அம்மாவை நேசிக்கிறது இல்லை, அந்த கடைக்கு போகிறதில் சந்தோஷப்படணும். அம்மாவை நேசிக்கிறேன், அம்மாவை நேசிக்கிறேன்னா அம்மா வீடு பெருக்குன்னு சொல்கிறாங்க, அம்மா சொன்னாங்களேன்னு வீடு பெருக்கிறேன், ஏன்னா எங்கள் அம்மாவை நேசிக்கிறேன், அதனால் எங்கள் அம்மா சொன்ன வேலையை நான் செய்கிறேன், எங்கள் அம்மா சொன்னனால நான் பாத்திரம் கழுவுறேன், எங்கள் அம்மா சொல்கிறனால நான் துணி துவைக்கிறேன். அது அம்மாவை நேசிக்கிறதல்ல, அம்மா சொன்ன வேலையை செய்கிறதுனால அம்மா சொன்ன அம்மாவை நேசிக்கிறதல்ல, அம்மா சொன்ன வேலையை நேசிக்கிறதான் அம்மாவை நேசிக்க. எங்கள் அம்மா துணி துவைக்க சொல்லியிருக்காங்க, அந்த வேலையை நான் நேசிக்கிறேன், அதை சந்தோஷமாக அந்த பணியை செய்கிறேன், அது எங்கள் அம்மா சொன்ன பணி அல்லவா, நான் அதை சந்தோஷமாக செய்கிறது எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்குமே. அப்போ இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன், அந்த கட்டளையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொன்னால் நம்ம என்னமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். இன்னைக்கு இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தேரின நல்ல முதிர்ந்த ஒரு விசுவாசியும் நானும்
இன்னொரு ஊழியரோடு கூட, நல்ல வளர்ந்த ஊழியரோடு கூட பேசி கொண்டிருந்தோம். அப்போது ஒரு வார்த்தை வந்து, இப்போதெல்லாம் யாருமே சத்தியத்தை பிரசங்கிப்பதில்லை, இயேசுவை பிரசங்கிப்பதில்லை. உடனே அந்த ஊழியர் சொன்னார், நான்லாம் ஊர் ஊரா இயேசுவை பிரசங்கிக்கிறேன், கிராமம் கிராமமா இயேசுவை பிரசங்கிக்கிறேன், தெருவில் நின்று இயேசுவை பிரசங்கிக்கிறேன் என்றார். அப்போது அவர் கேட்டார், என்ன பிரசங்கிக்கிறீங்க இயேசுவை பற்றி? இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார், நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார், அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் உயிரோடு இருக்கிறார், இயேசு திரும்ப வருவார். உடனே நாங்கள் சொன்னோம், நீங்கள் இயேசுவின் வரலாற்றை பிரசங்கிக்கிறீர், இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார் என்று பிரசங்கிக்கிறீர், நீங்கள் இயேசுவை பிரசங்கிக்கவில்லை, இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறீர், இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்ற வரலாற்றை சொல்லுகிறீர், மரித்த இயேசு உயிர் தெழுந்து பரமேறினார் என்ற வரலாற்றை சொல்லுகிறீர், இயேசு திரும்ப வரப்போகிறார் நியாயாதிபதியாக என்று வரலாற்றில் நடக்க போகிற ஒன்று இயேசுவை பற்றி சொல்லுகிறீர். அப்போது அந்த கூட இருந்த அந்த அருமையான சகோதரர் கேட்டார், ஐயா இயேசு சொன்ன உபதேசங்களை பிரசங்கிக்கிறீர்களா? இயேசு சொன்ன உபதேசங்களை பிரசங்கிக்கிறீர்களா? நீ இயேசுவை பின்பற்றி வர விரும்பினால் உன்னையே நீ வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று எங்கேயா நீங்க சொல்லியிருக்கீங்களா? இயேசு சொன்னார், நாளைக்காக கவலைப்படாத, அன்றன்றைக்குள்ள பாடு அன்றன்றைக்கு போதும், நீ பூமியில பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு இயேசு சொன்னார், நீங்க எங்கேயாவது பிரசங்கிச்சிருக்கீங்களா? இயேசுவை, இயேசுடைய வார்த்தைகளை, இயேசுடைய உபதேசங்களை பிரசங்கிக்கிறோமா என்றால், அந்த ஊழியர் ஒத்துக்கொண்டு அப்படி நான் பேசினதே இல்லை. இன்றைக்கு ஊழியம் என்றாலே இயேசுவை பற்றி பேசுகிறோமே ஒழிய இயேசுவை பிரசங்கிப்பதில்லை, இயேசுடைய சத்தியங்களை இன்றைக்கு சபைகள் ஏற்றுக்கொள்வதில்லை. உங்களுக்கு பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வையாதேங்கள் என்று பேச முடியவில்லை, நாளைக்காக கவலைப்படாதயங்கள் என்று சொல்ல முடியலை. ஏன்னா நான் தான் வந்து 20 ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டிருக்கேன், 200 கோடி ரூபாய்க்கு, அதுக்காகவே நான் கவலைப்படுவது உங்களை பார்த்து கவலைப்படாதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை நான் ஒரு ப்ராஜெக்ட் 25,000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய ப்ரேயர் ஹவுஸ் கட்டணும், எப்படியாவது 2020 கட்டிடணும், 2020 இப்படி ஒரு பெரிய சபையை, உலகத்திலேயே பெரிய சபை நம்ம சபை தான் சொல்கிற மாதிரி ஒரு சபையை ஸ்தாபிச்சிடணும்னு நான் கனவு கண்டுட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன்னா, நாளைக்காக கவலைப்படாதீங்கன்னு எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? இந்த பூமியில் வீடு கட்டாதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தான் ஊருக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு, இங்கெல்லாம் வீடு கட்டினது போதாதுன்னு சொல்லி எருசலேமில் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணி நிலம் வாங்கிட்டு, உங்கள்கிட்டலாம் எருசலேமில் நான் ஒரு வீடு கட்ட போகிறேன், நீங்கள் வந்தீங்கன்னா எருசலேமுக்கு புனித யாத்திரை வரும்போது அங்கே வரலான்னு சொல்லிட்டு எல்லாரும் தங்குற மாதிரி ஒரு பெரிய வீடாக கட்டுறதுக்கு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் உங்களை பார்த்து, பரலோகத்திலே உங்களுக்கு ஒரு மாளிகை உண்டு, இயேசு உங்களுக்காக ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறார், இந்த பூலோகத்தில் மன்னியரும் பரதேசியமாய் கூடார வாசிகளாக இருந்தால் போதும் அப்படின்னு நான் எப்படி பிரசங்கம் பண்ணுவேன்? இன்றைக்கு இயேசுடைய பிரசங்கங்களை பண்ணவே முடியாத நிலையில் சபை போய் கொண்டிருக்கிறது. இயேசுவை பற்றி பிரசங்கிப்போம், இயேசு நமக்காக மரித்தார் என்று சொல்லுவோம், இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்லுவோம், இயேசு திரும்ப வருவார் என்று சொல்லுவோம், இயேசு நியாயாதிபதி என்று சொல்லுவோம். அதெல்லாம் வரலாறு, கடந்த வரலாறு, வரும் வரலாறு. ஆனால் இயேசு என்ன சொன்னார், இயேசு என்ன போதித்தார், இயேசுடைய உபதேசம் என்ன, ஏன் இயேசுவை கொலை செய்தார்கள், பிறந்ததினாலேயா கொலை செய்தார்கள், அவர் அற்புதங்களை செய்ததினாலேயா கொலை செய்தார்கள், ஏன் இயேசுவை கொலை செய்தார்கள், அவருடைய உபதேசம், அவருடைய உபதேசம். அவர் மாத்திரம் சத்தியத்தை பிரசங்கியாமல் வெறும் அற்புதங்களை செய்து கொண்டே போயிருந்தால் யார் அவரை கொலை செய்திருப்பார்? பிரியமானவர்களை பெயர் சொல்லி கூப்பிட்டு கொண்டு சகைவேவான் மாதிரி எல்லா கூட்டங்களிலேயும் சகைவேவா, தாமாவேவா, மரியாளேவா, சந்திராவேவா, சேகரேவா, பாபுவேவா, பாலாவேவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ கூட்டம் வந்திருக்கும்? அவர் சகை பெயர் சொன்னதுனாலே அவர் சிலுவையில் அறைந்தார்கள்.
5:52 மீன் எடுத்து அவர் போஷித்து 5000 பேருக்கு கொடுத்தனாலே சிலுவையில் அறைந்தார்கள். அவருடைய உபதேசம் பரிசேரே உங்களுக்கு ஐயோன்னு சொன்னார். இன்னைக்கு பிரசங்கத்தில் ஐயோங்கிற சொல்லே பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு அநேக சபைகளில் இயேசு உயிரோடு வருவாரே ஆனால் இயேசு பிரசங்கம் பண்ண சத்தியமாக அலோ பண்ண மாட்டாங்க. என்ன இயேசு வந்தா சொல்ல பரிசேரே உங்களுக்கு ஐயோ, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களே உங்களுக்கு ஐயோம்பார். அப்புறம் அவரை புல்பீட்டில் விட்டால் நமக்கு வர்ற காணிக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிடும். பிரியமானவர்களே, கர்த்தரில பலப்படுங்கள். கர்த்தரில பலப்படுங்கள்னா என்னது? கர்த்தரில பலப்படுறது அவருடைய அன்பு, அவருடைய சத்தியம், அவருடைய உபதேசம், அவருடைய வார்த்தை. அவர் எதற்காக என்னை அழைத்தார், எதற்காக அவர் மரித்தார், எதற்காக ஒரு கிறிஸ்தவம் உருவானது? பிரியமானவர்களே, அதான் கர்த்தரில் பலப்படுவது. இந்த அன்பில் பலமாக இருக்கிறோம், அந்த சத்தியத்தில் பலமாக இருக்கிறோம். என்ன வந்தாலும் சரி, அந்த சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டும், அந்த வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டும், இயேசு வாழ்ந்த வாழ்க்கைக்காக வைராக்கியம் பாராட்டும். அதான் கர்த்தரிலே பலப்படுவது. பிரியமானவர்களே, இன் இஸ் லவ், இன் இஸ் டீச்சிங்ஸ், in his doctrines, in his cause, அந்த தேவ காரணம். பிரியமானவர்களே, in his calling, எனக்காக என்னை அழைத்தார், எதற்காக என்னை பிடித்தார்? பணம் சம்பாதிக்கிறதுக்காகவா? ஊழியம் 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 சொல்லி கார் வாங்கிறதுக்காகவா? வசதி வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்வதற்காகவா? எதற்காக என்னை அழைத்தார், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன், அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆவலாய் தொடருகிறேன். The cause for which he apprehended me, the cause for which he apprehended me, அவர் எதற்காக என்னை பிடித்தாரோ, to apprehend that, அதை பிடித்துக் கொள்ளும்படி, அவர் எதற்காக என்னை பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆவலாய் தொடருகிறேன், ஆவலாய் தொடருகிறேன். அதான் அவர் என்ன, அவரில் பலப்படுறது. அதுக்காக நான் வைராக்கியமாக நிற்பேன், என்ன வந்தாலும் வரட்டும். ஒரு ஸ்ட்ராங் இன் தட் கால், ஸ்ட்ராங் இன் அவர் டெடிக்கேஷன். என்னத்தை பார்க்க போனீங்க வண்ணாந்திரத்தில்? காற்றில் அசைகிற நாணலையா? என்னத்தையா பார்க்க போனீங்க? காற்றில் அசைகிற நாணலையா பார்க்க போனீங்க? யோவான் ஸ்நானம் உறுதி, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணியவர்களுடைய நம்ம பெற்றுக்கொண்ட சத்தியத்தில். ஃப்ரெண்ட்ஸ் 1000 சொல்லட்டும், நானும் இங்கே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை போல என்னுடைய கல்லூரி பருவத்திலே நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன். எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. என்னுடைய வாலிபத்தில் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அன்றைக்கும் அன்றைக்குள்ள உலகத்தின் வேஷம் இருந்துச்சு. அன்றைக்கு நான் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட முடிந்தது. உலகம் எனக்கு எதிர்த்து வரதான் சிந்திச்சு. பிரியமானோட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் சொல்ல, நான் ஏற்றுக்கொண்ட காரியத்துக்காக உறுதி. ஒரு வேளை திரும்பி பார்ப்பேனே ஆனால் கர்த்தர் கொடுத்த கிருபை பெரிய. எத்தனையோ வேளைகளில் ஒரு வேளை இந்த அழுத்தத்தை காண்பதற்காக கர்த்தருக்காக மூர்க்கமாயிருக்கு, உறுதியாயிருக்கு, உரங்கொண்ட நெஞ்சனாயிருக்க கர்த்தருடைய கிருபை ஏராளமாய் பொழிந்து. பிரியமானவர்களே, அதேவேளை நம்முடைய பங்கு இருக்கு. பவுல் சொல்லுவார், எல்லாரை காட்டிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, நான் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். பிரியமானவர்கள், இன்னைக்கு ஆங்கில ஆராதனையிலே ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அந்த நாட்களில் பிஎட் பட்டப்படிப்பு படிக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு முன்பாகவே சில பள்ளிகளிலே பிஎட் பட்டப்படிப்பு இல்லாமல் ஆசிரியர் பயிற்சி எடுத்திருக்க வேண்டும். அப்படி ஆசிரியர் பயிற்சி எடுத்திருந்தால்தான் பட்டப்படிப்பு படிப்பதற்கே அந்த நாட்களில் இடம் கிடைக்கும். அப்போது நான் ரட்சிக்கப்பட்ட புதிது திருநின்ற ஊரில் தான் ரட்சிக்கப்பட்டேன்.
பிரியமானவர்களே, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருவதற்காக, அனுபவ சான்றிதழ் பெறுவதற்காக, அது மாத்திரமல்ல, ஏதாவது ஒரு பள்ளிக்கூட நாட்களில் ஸ்பான்சர் பண்ணி இவர் பிஎட் படிச்சுட்டு வந்தார்னா இவருக்கு வேலை தருகிறோம் என்று உறுதி கொடுக்க வேண்டும். அப்படி எனக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் உறுதி கொடுத்திருந்தார், எழுத்து மூலமாகவே கொடுத்திருந்தார். இவன் பிஎட் பட்டப்படிப்பு முடித்து விட்டால் இவனுக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தில் வேலை கொடுப்போம், கணித ஆசிரியராக என்று உறுதி சொல்லப்பட்டிருந்தது. அவர்கள் ஒரு சிற்றாலயத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அது கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிற, என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிற இந்த பெந்தேகோஸ்த அனுபவம் இல்லாத ஒரு சபை. பிரியமானவர்களே, நான் அந்த நாட்களிலே சென்னைக்கு ஆராதனைக்காக வருவேன். எல்லா விதத்திலேயும் அவர்களிடத்தில் அன்பாக இருப்பேன். என் மேலே ஒரே ஒரு கோபம், அந்த கோயிலுக்கு நான் வரல, அந்த கோயிலுக்கு நான் வரல, அது ஒன்று தான் என் மேலே கோபம். மார்ச் மாதம் ஒரு நாள், 2ஆம் தேதியோ 3ஆம் தேதி, அந்த ஐயா என்னை கூப்பிட்டான். அந்த தாளால் அந்த கரஸ்பாண்ட், தம்பி இந்த கோயிலுக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் வேலை தரேன்னு சொல்கிறேன். நீங்கள் இங்கே உள்ள ஆராதனைலாம் விட்டுட்டு மெட்ராஸுக்கு ஆராதனைக்கு போகிறீங்க. நீங்கள் இங்கே ஆராதனைக்கு வரலன்னா நான் உங்களுக்கு வேலை தர முடியாது அப்படின்னு கோபமாக சொன்னேன். ரொம்ப அன்பாக இருப்பார். எனக்கு வந்த ஒரு சோதனை, சிரிச்சுக்கிட்டே மன்னிச்சுக்கோங்க ஐயா, என்ன கர்த்தர் நடத்துகிற இடத்துக்கு தான் நான் போக முடியும். இல்லை நான் ஜெபிச்சு சொல்கிறேன், இல்லைங்க பரவாயில்ல காலையில்ங்க வாரேன், ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை, ரொம்ப சாதாரணமாக எனக்கு தெரியும் இனி வேலை கிடைக்காது. அந்த நாட்களில் பயங்கரமான வெள்ளம் வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு தான் திறக்கப்படும் அப்படின்னு கூட ஒரு அறிவிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் நான் வேலை தேடி, இனி வேலை கிடைக்கும்னு எனக்கு இருந்த நம்பிக்கை கூட போயிடுச்சுங்க. அடுத்தால என்ன செய்வேன்னு தெரியாது. ஆனால் அதனால ஒரு பெரிய சபலம் இல்லை, அது எனக்கு ஒரு பெரிய போராட்டமாக இல்லை. என்ன கருத்தை நடத்துகிறதுல அது ஒரு பெரிய போராட்டம் இல்லை. ஆனால் ஒரு பக்கத்தில் அது அடுத்தால எனக்கு எல்லாம் இருட்டாக இருக்கு, எல்லாம் இருளாக இருக்கு. என்ன செய்வேன்னா கையில் வேலை இருக்கு, கையில் வேலை இருக்குன்னு ஒரு வருஷ பட்டப்படிப்பு முடிய போகுது. முடிய போகிற நேரத்தில் மார்ச் மாதம் தேர்வுக்கு முன்னால் எனக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு வேலை கிடையாது. பரவாயில்லைங்க நான் ஜெபிச்சு சொல்கிறேங்க, நான் ஜெபிக்கிறேங்க அப்படின்னு நான் சொல்வேன். வேண்டாம், தீர்மானத்தோடு போனேன். இதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மேலே அது வரும், அதை கீழே தள்ளிட்டு வகுப்பில் பாடம் கவனித்து கொண்டிருப்பேன், திரும்ப மேலே வரும். இடத்துல என்ன பண்ண போகிறோம், எப்படி வேலை தேடுறது சென்னையில், கீழே கத்தர் பார்த்துப்பார் வகுப்பில் இருப்பேன். சின்ன சபலம், மதியானம் 2 மணி இருக்கு. அங்கே பண்ணி கல்லூரியில் பணி செய்கிறோம் சொன்னாங்க, தம்பி உங்களை வைஸ் பிரின்ஸிபால் கூப்பிடுறாங்க. என்னன்னு தெரியலையே அறைக்கு போனேன். வைஸ் பிரின்ஸிபால் கேட்டாங்க, ராபர்ட் உங்களுக்கு சென்ட் ஜார்ஜ், டு யூ நோ சென்ட் ஜார்ஜஸ்? ஐ சார் ஐ டோன்ட் நோ சார். யூ நோ பச்சைபாஸ் காலேஜ்? ஐ டோன்ட் நோ சார். யூ நோ அமஞ்சி கரை? I don't know sir. You know new college? I got an idea sir. Okay, go straight down, new college will come. Okay sir. You get this bus. போய் அமைஞ்சிக்கரில் இறங்குங்க, அங்கே சோப்பா ஒரு பில்டிங் இருக்கும், அங்கே தான் உங்களுக்கு இன்றைக்கி இன்டர்வியூ. கொஞ்சம் ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. எனக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. பிரியமானவர்களே, அவசரமாக ஒரு பையன்ட்ட நம்ம கட்டின அந்த டை இரவல் டை தான். ஒரு ஃப்ரெண்டுகிட்ட ஒரு இரவல் டை வாங்கி அந்த டையை கட்டிக்கிட்டு அவசரமாக இன்டர்வியூக்கு போனேன். உடனே ஒரு கிளாஸ் ஹெடுன்னு சொல்லிட்டாங்க, நான் எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது, ஒரு கிளாஸ் ஹெடு அப்படின்ட்டாங்க. அன்னைக்கு சென்னையில் ஐஜியாக இருந்தவங்க, தமிழ்நாட்டுக்கு ஐஜியாக இருந்தவங்க தான் என்னை இன்டர்வியூ பண்ணுறாங்க. அவங்க போர்டு மெம்பர், தமிழ்நாட்டுக்கு ஐஜி, அப்போ ஒரே ஐஜி தான். பிரியமானவர்களே,
நான் முதலாவது எடுத்த கிளாஸ் நம்ம ஜோ பிரதர் கிளாஸ் தான். எனக்கு இன்டர்வியூவே போய் நிற்கிறேன் இன்டர்வியூக்கு. எப்படி ஆண்டவர் அந்த வேலையை கொடுத்த, இப்படி என் வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகளில் சொல்லலாம். கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய சத்தியம், கர்த்தருடைய வார்த்தை உறுதியாக இருக்கும். அதான் ஸ்ட்ராங் இன் த லார்ட். பி ஸ்ட்ராங் இன் த லார்ட். பிரியமானவர்களே, இந்த குறிப்பை வாசிக்கிறேன். இன் இஸ் லவ், இன் இஸ் டீச்சிங்ஸ், இன் இஸ் டாக்டரின்ஸ், இன் இஸ் காஸ், இன் இஸ் காலிங், இன் இஸ் கிரேஸ், ட்ரஸ்டிங் ஹிம் அண்ட் ரிலையிங் ஆன் ஹிஸ் ப்ராமிசஸ், ட்ரஸ்ட் இன் த லார்ட். நேற்று உட்காந்து குறிச்சிட்டு கர்த்தரில் பலனாக இருக்கிறது, கர்த்தரில் ஸ்டவுட் ஹார்ட்டடாக உரங்கொண்ட நெஞ்சனாக இருக்கிறது அப்படின்னா, மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து நாளைக்காக கவலைப்பட்டு அடுத்தால என்ன ஆகுமோ, அடுத்தால என்ன ஆகுமோ, இந்த கர்மேல் ஒளி ஆரம்பிக்கும் போது இப்படி வாழ்க்கையில் பல நூற்றுக்கணக்கான சூழ்நிலைகள். என் மனைவி பிள்ளைய வச்சுட்டு எங்கே படுப்பேன்னு எனக்கு தெரியாது. பிரியமானவர்களே, என்னுடைய குடும்பத்தார் என்னை மன்னித்து கொள்ள வேண்டும், என்னுடைய மனைவி பிள்ளைகளை வைத்து எங்கே படிப்பேன் என்பதை விட அது யாரோ கூட ஒன்றை இடம் கொடுப்பாங்க. எனக்கு அன்றைக்கு இருந்த பெரிய பிரச்சனை, என்கிட்ட இருக்கிற நூல்களை எங்கே வைப்பேன், என்னுடைய புத்தகங்களை எங்கே வைப்பேன் என்று எனக்கு தெரியாது. என்னுடைய நூற்றுக்கணக்கான புத்தகங்களை எடுத்துக்கொண்டு நான் எங்கே போவேன் என்று தெரியாது. பிரியமானவர்களே, அடுத்து என்ன வேலை செய்ய போகிறோம்? நான் மனைவிட்ட சொன்னேன், நான் ஆட்டோ ஓட்டுறேம்மா, எனக்கு வண்டி ஓட்டுறேன்னு ரொம்ப சந்தோஷம், ஆட்டோ ஓட்டி பழக்கம் எல்லாம் நான் ஓட்டிக்கலாம், ஏன்னா வண்டி ஓட்டுற சந்தோஷம் எனக்கு உண்டு. வேறு வேலைக்கு போயிட்டேன்னா சாயந்தரம் ஊழியத்துக்கு போக முடியாது. ஆட்டோ ஓட்டுறேன், குடும்பத்தை நடத்துவேன், சாயந்தரம் நம்ம ஊழியம் செய்வோம். பிரியமானவர்களே, அந்த காலிங், அந்த காஸ், அதில் ஒரு உறுதி வேண்டும். அதான் பீயிங் ஸ்ட்ராங் இன் த லார்ட், ஸ்ட்ராங் இன் த லார்ட். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா, ட்ரஸ்டிங் ஹிம் அண்ட் ரிலையிங் ஆன் ஹிம். வேறு யார் நம்மளை காப்பாற்றுவாங்க, யார் நமக்கு சாப்பாடு போடுவாங்க எல்லாம் இல்லை. அழைத்தவர் அவர். என்னப்பா சுந்தரம் அந்த ஊழியத்துக்கு வேலையை விட்டுவான்லாம், என்னப்பா சுந்தரையா கூப்பிடல, எனக்கு அவர் ஏன் காப்பாற்றணும், என்னை அழைத்தது கர்த்தர். பிரியமானவர்களே, எல்லாரையும் நாம் எல்லாருக்கும் மரியாதையாக இருப்பேன், ரொம்ப கீழ்ப்படிவேன், ரொம்ப பணிவாக இருப்பேன். ஆண்டு எனக்கு கொடுத்த சுபாவம், எங்கள் அப்பா அம்மாவையோ எனக்கு முன் பிறந்தவர்களையும் என் மூத்த சகோதர சகோதரிகளையோ இதுவரைக்கும் நான் ஏற்று பேசினது கிடையாது. கர்த்தர் சாட்சி, அவங்களை எதிர்த்து பேசினது கிடையாது, என்னால் நினைக்க கூட முடியாது. வீட்டில் யார்கிட்ட நான் சண்டை போட்டது கிடையாது. ஆனால் பிரியமானவர்களே, எனக்கு ஒரு பேர் உண்டு, ராபர்ட், வணங்க முடியும் அப்படின்னு. எல்லாத்தையும் அன்பாக இருக்க விரும்புவேன், தாழ்மையாக இருக்க விரும்புவேன், பணிந்து போக விரும்புவேன். எனக்கு கூழ கும்பிடு போட தெரியாது, யார் காலையில் விட முடியாது, அது என் ரத்தத்தில் இல்லை அப்படின்னு சொல். பிரியமானவர்களே, அவரை நம்புங்க, அவரை சார்ந்துருங்க. அழைத்தவர் அவ, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் அவ. அது பெருமையாக இருக்கணும்னு சொல்லலை, சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுங்க, உங்கள் தேவனில் கழிவு கூறுங்க. அவரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. பிரியமான, எல்லாரையும் நேசித்திருக்கிறேன், ஆனால் கர்த்தர் சாட்சி, என்னோடு இருக்கிறவர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த சாட்சி உண்டு. எல்லாரையும் நேசித்திருக்க, யாருடைய பணத்தையும் நான் நேசித்ததில்லை, எந்த பணத்துக்கும் பின்னாக போனதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த கர்த்தர் நடத்துவார். ஊழியம் கர்த்தருடையது, ஊழியம் கர்த்தருடையது. எத்தனையோ வேலைகள் ஒருவேளை சோர்ந்து போகும்போது கர்த்தர் வெலப்படுத்தி இருக்கிறார். ஒரு முறை ஊழியத்தினுடைய நெருக்கம், அப்போ சனிக்கிழமை நான் அங்கே தான். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவங்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக சொல்லுகிறேன், என்னை பற்றி பெருமைக்காக இல்லை, அந்த கிருபையில் நீங்களும் வளரும்படி. அப்போ நாங்கள் நைட்டில் சிஸ்டர், நான், கிறிஸ்டி கப்ஸ் எல்லாம் இங்கேயே நாங்கள் தங்கிடுவோம். அந்த சின்ன ரூமில் எல்லாரும் படுத்துக்குவோம். நான் நைட்டெல்லாம் அங்கே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் அதிகாலையில், அப்போல்லாம் பெர்க்மேன் சையா ரொம்ப அவரை பற்றி நான் கேள்விப்படாத நாள், அதிகாலையில் அங்கே டேபிள் பக்கத்தில் முழங்கார் படிவிட்டு காலையில் ஜெபித்துக்கிட்டு இருக்க, ஊழியத்தில் ஒரு சின்ன நெருக்கம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஆண்டவரே நீங்கள் தான் கிருபை தரணும் அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 தம்பிமாருங்க தங்குவாங்க.
அவங்களுக்குன்னு நம்பர் போட்டு பாய் இருக்கும், தலையணு இருக்கும், அவங்களுக்கெல்லாம் டீம் லீடர் நம்ம அருமையான தம்பி ரூஃபஸ் தான். அப்போ அது அந்த பரம்பரை, இப்போ ரூஃபஸ் தங்கினார், இப்போ எப்தா தங்குறார், கிருபை கிருபை. இப்போ நிறையா தம்பிமார் ஊழியத்தில் வர்றாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. மீண்டுமாக கர்த்தர் அந்த ஒரு கிரியை சபையில் நடப்பிக்கிற வாஞ்சிக்கிறாங்க, பெற்றோர் வாஞ்சிக்கிறாங்க, பிள்ளைகளை வாஞ்சிக்கிறாங்க, பிள்ளைகள் வாலண்டியராக சேவை செய்யணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. நான் கர்த்தர் என்னை தாழ்த்தி நன்றியோடு கூட துதிக்கிறேன். இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் தொய்வு இருந்தது. அந்த நாட்களில் தம்பி ரூஃபஸோடு சேர்ந்தவங்க ஒரு 30 பேர் இருப்பாங்க. காலையில் 4-5 மணிக்கு ரூஃபஸ் பாட்டு போட்டுருவார். அவர் ஒரு பாட்டு பைத்தியம், பாட்டு போட்டே தான் வேலை செய்வார். பாட்டு போட்டால் தான் வேலையை ஓடும். நான் வேதனையோடு அங்கே முட்டி போட்டிருக்கிறேன், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. அங்கே பாட்டில் ஓடுது, உங்கள் ஊழியப்பா நான் ஏன் கலங்கணும், உங்கள் ஊழியப்பா நான் ஏன் கலங்கணும், ஊழியம் உங்களுடையது, ஊழியம் உங்களுடையது, நான் ஏன் கலங்கணும். பெரிய பலன் வந்து இறங்கிச்சு. அதுலேருந்து இதுவரைக்கும் ஊழியக்காரங்கள நான் கலங்கினதே இல்லை. அன்றைக்கு அந்த பாட்டு கேட்டதுலேருந்து இதுவரைக்கும் ஊழியம் அவருடையது, ஊழியம் அவருடையது, நான் ஏன் கலங்கணும். பிரியமானவர்கள், அப்போ எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இன் ஹிஸ் சர்வீஸ், இன் ஹிஸ் சஃபரிங்ஸ், இன் ஹிஸ் ஃபைட்டிங்ஸ். அவருக்கு ஊழியம் செய்கிறதில்ல, அவருக்காக பாடுபடுறதில்ல, அவருக்காக அந்த பரிசுத்தமான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக தைரியமாக போராடுதல உறுதியாக இருக்கணும். என் பக்கத்தில் 1000 பேரும் வல்லபரத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுக, அது என்னை அணுக, நமக்கு யுத்தம் உண்டு. பிரியமானவர்களே, சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பாஸ்டர் யூ ஆர் அலோன், நீங்கள் தான் தனியாக இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, பாஸ்டர் சுந்தரி எங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தார், டேர் டு பி டேனியல், டேர் டு ஸ்டாண்ட் அலோன், டேர் டு ஹேவ் எ பர்பஸ் ஃபார்ம், டேர் டு மேக் இட் நோ, டேர் டு பி எ டேனியல், டேனியல் மாதிரி இருங்களேன், டேர் டு ஸ்டாண்ட் அலோன். எல்லாரும் எப்படி வேணுமானாலும் போட்டோம், நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் வாசலை திறப்பேன், இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன், இப்படி தான் எருசலேமுக்கு நேரம் மழங்கால் பாடிடுவேன், நீ சிங்கக்கவியில் போடுறியா போடு, அக்னிச்சூழலில் போடுறியா போடு, நான் இப்படி தான் செய்வேன். அதுக்காக நான் மரியாதை இல்லாமல் இருக்க மாட்டேன், ராஜாவே மகாராஜாவேம்பே, அவருக்கு எந்த துரோகமும் செய்யலைமே, ஆனால் இப்படி தான் நான் மழங்கால் பாடிடுவேன். டேர் டு பி எ டேனியல், டேர் டு ஸ்டாண்ட் அலோன், dare to have a purpose firm, dare to make it known, dare to make it known. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக தைரியமாய் போராட வேண்டியதா இருக்கு. பவுல் எழுதுவார், கள்ளர்களால் வந்த மோசம், கப்பல் சேதத்தால் வந்த மோசம், கள்ளர்களால் வந்த மோசம், கப்பல் சேதத்தால் வந்த மோசம். அப்படியே அவர் லிஸ்ட் போட்டு சொல்லுவார், கள்ள சகோதரர்களால் வந்த மோசம், கள்ள சகோதரர்களால் வந்த மோசம். அப்போ நம்ம கர்த்தருக்காக போராடுறோம் அப்படின்னு நிற்கும்போது கள்ள அப்போஸ்தலர்கள் இருப்பாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, கள்ள கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, கள்ள ஊழியர்கள் இருப்பாங்க, கள்ள சகோதரர்கள் இருப்பாங்க, கள்ள உபதேசத்தை பேசுவாங்க. எதிர்த்து நிற்க வேண்டியதாக இருக்குது, போராட வேண்டியதாக இருக்குது. எவ்வளவோ காரியங்கள் இன்றைக்கு மீடியா வந்த பிறகு, பிரியமானவர்களை இலைமறைவாய் காய்மறைவாய் இருந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு எல்லாருக்கும் வெளியரங்கமாகின்றன, எல்லாருக்கும் வெளியரங்கமாகின்றன. ஊழியர்கள் வந்து பேசுகிறார், இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை, மெத்த படித்த ஒரு ஊழியர், எபிரேயம் கிரேக்கம் எல்லாம் படித்தவர், அறிவு பெருத்தவர், இன்றைக்கு அவருடைய அநேக காரியங்கள் கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சபையிலே துணிகரமாக அவர் காட்டுகிறார், ஒரு என்வெலப்பை காட்டி எனக்கு சொன்னார்கள், நான் கேள்விப்படவில்லை. நேற்று ஒரு ஊழியர் சொல்லிக் கொண்டிருந்தார், ஒரு என்வெலப்பை காட்டி இன்றைக்கு ஆண்டவர் என்னை வந்து சந்திக்க வந்தார், எங்கள் என்கிட்ட வந்தார், வந்து அந்த ஆண்டவர் இந்த என்வெலப்பை கொடுத்துட்டு போனார், இது ஆண்டவர் கொடுத்த என்வெலப்பு,
இந்த என்வலப்பை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த என்வலப்பை நீ எல்லாருக்கும் கொடு அப்படின்னார். உடனே நான் வெயிட் ஒரு என்வலப்பை எல்லாருக்கும் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். சொல்கிறேன் கேளுங்க பாஸ்டர், சொல்கிறேன் கேளுங்க பாஸ்டர். இந்த ஒரு என்வலப்பை காட்டி நான் கேட்கல, நேற்று ஒரு பாஸ்டர், நல்ல ஒரு பாஸ்டர் சொல்லியிருக்கோம், இதை மாதிரி நீ ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்கும் கொடு. இது ஆண்டவர் பரலோகத்திலேருந்து கொண்டு வந்த என்வலப், அதுக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து 1500 காப்பி கொடுக்குறாரு. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காராம், இதில் நீங்கள் ஒவ்வொருவரும் 5000 ரூபாய் வைத்து கொடுக்க வேண்டிய, ஏழையோ பணக்காரனோ இருக்கோ இல்லையோ, ஆண்டவர் சொல்லியிருக்காரா நீங்கள் ஒவ்வொருவரும் 5000 ரூபாய் வைத்து கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, மிக சாதாரணமாக இந்த காரியங்களை கேள்விப்படு, மிக சாதாரணமாக இந்த காரியங்களை கேள்விப்படு. அப்ப நமக்கு ஒரு போராட்டம் இருக்கு இந்த கள்ள உபதேசங்களுக்கு, இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸுக்கு. பிரியமானவர்களே, சில பிராண்டுக்கெல்லாம் பிராண்ட் அம்பாசிடர் சொல்லுவாங்க. அந்த பிராண்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு அவர் தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். எனக்கு எல்லாரும் முன்னணி வொர்ஷிப் லீடர்ஸ், நல்லா நடிக்கிறவங்க, நல்லா பாப்புலராக இருக்கவங்கெல்லாம் இந்த கிட்டத்தட்ட பிராண்ட் அம்பாசிடர்ஸாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் டெக்னிக்ஸ், அந்த ப்ராஜெக்டுக்கு இல்லைனா அந்த ப்ராடக்டுக்கு அவங்க பிராண்ட் அம்பாசிடர்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க, அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே மக்களிடத்தில் பாப்புலர், அவங்க சிங்கிங்கால், அவங்க டான்ஸிங்கால், அவங்க மியூசிக்கால் ஆல்ரெடி தே ஆர் பாப்புலர், அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு க்ரௌட் இருக்கு. ஸோ அவங்க அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. எப்படி டோனி அட்வர்டைஸ் பண்ணா, இல்லைன்னா கவாஸ்கர் அட்வர்டைஸ் பண்ணா, இல்லைன்னா ஒரு ஃபிலிம் ஸ்டார் அட்வர்டைஸ் பண்ணால் அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஒரு அமிதாப் பச்சன் ஒரு பிராண்ட் அம்பாசிடர் இருக்கிற மாதிரி, இன்றைக்கி சில வேர்ஷிப் லீடர்ஸ் சில ப்ராடக்ட்ஸுக்கு அவங்க பிராண்ட் அம்பாசிடர்ஸ் மாதிரி அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அதில் எந்த ஸ்பிரிச்சுவலும் கிடையாது, எக்ஸப்ட் இட்ஸ் அன் அட்வர்டைஸ்மெண்ட், இட்ஸ் ஒன்லி அன் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் அ ஃபண்ட் ரைசிங் அட்வர்டைஸ்மெண்ட். பிரியமானவர்களே, அப்போ நம்ம இதுக்கு எதிர்த்து போராட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது சத்தியத்துக்காக. கடைசி நாட்களில் பரிசுத்தமான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நாம் தைரியமாக போராட வேண்டியதாக இருக்கிறதுனால நம்மளை மற்ற குற்றப்படுத்துவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் நான் நேற்று தேவ சமூகத்தில் இருக்கும்போது we have to fight for His service, strong for service, strong for suffering, strong for fighting. பிரியமானவர்களே, well armed without, very strong within. நம்ம கையில் கேடையும் பட்டையும் இல்லை, நல்லா பெரிய துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா கூட மனசில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா துப்பாக்கி வச்சுன்னு ஆடிக்கிட்டு இருக்கும். துப்பாக்கி இருக்கிறனால ஃபைட் பண்ணிட முடியாது. கையில் துப்பாக்கி இருக்கனால ஃபைட் பண்ணிட முடியாது. கேடையும் பட்டையும் இருக்கு, தாவிதுக்கார கேடத்தையும் பட்டயத்தையும் கொடுத்தாச்சும் நாடிட்டு இருப்பான். மைண்டில் ஸ்ட்ராங் இருக்கணும். கல் இருந்தால் போதும், கல்லும் கவனம் இருந்தால் போதும். பிரியமன் அந்த காலத்துலலாம் அந்த மக்கள் காட்டில் ஒரு தடி வச்சுருப்பாங்க, சும்மா 2 அடி நீளம் தான் இருக்குமா அந்த தடி. அந்த தடியில் முள் ஆணி எல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க சில படங்கள்ல, அந்த காட்டு முன்னாடி தோளில் அந்த கிளப் மாதிரி தூக்கிட்டு போவோம், முள் முள்ளாக இருக்கும். பிரியமானவர்களே, அது சிங்கம் புலி எது வந்தாலும் சரி, மனசில் மாத்திரம் தைரியம் இருந்தால் அந்த 2 அடி கிளப்பை வச்சு கிளி கிளின்னு கிழிச்சிடலாம். கையில் மாத்திரம் அந்த கிளப் இருந்து மனசில் மாத்திரம் உரம் இருந்துச்சுன்னா எந்த சிங்கம் வரட்டும் எந்த புலி வரட்டும் ஒரு இழுப்பு எடுத்தால் புலியுடைய கண்ணு கிண்ணு எல்லாம் கிழிச்சிரும். அந்த கிளப் தைரியம் தான் வேணும். நமக்கு தான் என்ன கரப்பம்பூச்சை பார்த்தாலே பயந்து ஓடுவோமே, பள்ளியை பார்த்தா பயந்து ஓடுவோமே. வேறு எங்கே சிங்கம் புலி கரடி ஓனாய் சேர்ந்து வரும்போது நமக்கு எத்தனை ஆயுதம் இருந்தாலும் சரி, மனசில் தைரியம் இல்லைன்னா ஆயுதத்தெல்லாம் வச்சு சண்டை போட முடியாது. அதான் பி ஸ்ட்ராங் இன் தி லார்ட், பி ஸ்ட்ராங் இன் தி லார்ட். என்ன ஆயுதம் இருக்கோ ஆயுதம் இல்லையோ, மனசில் உள்ளத்தில் தைரியம் இருக்கும். ஏசாய் 28 அதிகாரத்தில் வாசிக்கிற யுத்தத்தை அதன் வாசல் மற்றும் திருப்புகளுடைய ஜெயபலம்,
எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம். முன்பெல்லாம் என் பிரசங்கத்தில் எப்படியாவது ஒரு தடவை வந்துடும் அந்த வசனம். யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறனுடைய ஜெயபலன். என்ன வந்தாலும் சரி, நான் இந்த யுத்தத்தை வெளியே இந்த சத்துரை வெளியே அனுப்பாமல் விட மாட்டேன், வாசல் மட்டும் திருப்ப தீர்மானிச்சிட்டேன். அப்படி தீர்மானித்தால் அவர் எனக்கு ஜெயபலனாக இருப்பார். அந்த உறுதி கொண்ட நெஞ்சனாய் வா வா அப்படின்னு பாடுவாங்க, உறுதி கொண்ட நெஞ்சனாய். அதான் பி ஸ்ட்ராங் இன் த லார்ட், இன் இஸ் லவ், இன் இஸ் டீச்சிங்ஸ், இன் இஸ் டாக்டரின்ஸ், இன் இஸ் காஸ், இன் இஸ் காலிங். அவருடைய போதனை, அவருடைய உபதேசம், அவருடைய சத்தியம், அவருடைய அழைப்பு, அவருக்காக வாழ்வது, அதில் ஒரு உறுதி. பிரியமானவர்களே, அதே வசனம் திரும்ப வாசியுங்கள், 10 வசனம். கடைசியாக, கடைசியாக இல்லாவிட்டால் காரியத்தின் கடை தொகையாக, ஒட்டு மொத்தமாக, நான் சொன்ன எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக, கடைசியாக சகோதரர், என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ரொம்ப முக்கியமான காரியம் வருது. நான் வந்து நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், சத்தியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும், வசனத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும், என்ன வந்தாலும் அடைய அசையக்கூடாது, என்னென்னைக்கும் அசையாத சியோன் பர்வதத்தை மாதிரி இருக்கணும், டமால் டுமில்லாம் சொல்லலாம். உடனே அவர் சொல்றாரு, நீ ஸ்ட்ராங்கா இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய சத்துவத்தின் வல்லமையில ஸ்ட்ராங்கா இரு. நமக்குள்ளாக அவருடைய வல்லமை கிரியேட் செய்யணும், நமக்குள்ளாக ஒரு சக்தி கிரியேட் செய்யணும், நமக்குள்ளாக ஒரு என்ஜின் ஓடணும். எப்ப சுந்தரையா சொல்வாரு, உனக்குள்ள ஒரு மெஷின் ஓடணும், ஒரு எந்திரம் ஓடணும், ஒரு மெஷின், ஒரு பவர், ஒரு ஜெனரேட்டர் எனக்குள்ள ஒரு ஓடணும். அதான் அவருடைய சத்துவத்தின் வல்லமை. நான் ஸ்ட்ராங்கா, கர்த்தருடைய வசனத்துல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், கர்த்தருடைய சத்தியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கேன், கர்த்தருடைய அழைத்த அழைப்புல ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் பெற்றுக்கொண்ட உபதேசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த பவர் எனக்குள்ள கிரியேட் செய்யறதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். ரெண்டாவது பகுதி, பவர் ஆஃப் இஸ் மைண்ட். முதலாவது ப்ரிப்பரேஷன் ஃபார் பேட்டில், ரெண்டாவது பவர் ஆஃப் இஸ் மைண்ட். அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதை எளிதா புரிந்து கொள்ளணும்னா, ஒரு மிக முக்கியமான வேத பகுதி எபேசியர் 1:18 அது நீண்டதொரு செய்தி, கச்சிதமானால் பின்னால் ஒரு தடவை பார்க்கலாம். முன்பு பல வாரங்கள் அதை குறித்து நான் பேசியிருக்கிறேன், மீண்டுமாக கச்சிதமானால் பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு குறிப்பை மாத்திரம் அதில் பார்ப்போம். அதனால 18 வசனத்திலிருந்து வாசியுங்கள். தாம் நம்மை அழைத்ததினாலே தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னது, நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், பரிசுத்தவான்களுக்கு தேவனிடத்தில் உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே, இயேசு கிறிஸ்து தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே, விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான, தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தந்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நமக்கு ஒரு பிரகாசமான மனக்கண் வேண்டும், என்லைட்டன்ட் ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். போதி மரத்துக்கு அடியில் புத்தாவுக்கு ஒரு என்லைட்டன்மெண்ட் வந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் ஆசை தான் அப்படின்னு அவருக்கு ஒரு என்லைட்டன் வந்துச்சு. அப்போ நம்ம கவலையே இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு கவலையே இல்லாமல் இருக்கிறதுக்கு அவர் ஆசைப்பட்டார். ஆசைப்படக்கூடாதுன்னு அவர் ஆசைப்பட்டார். பாருங்க, அவரால் ஆசையை விட்டு வெளியே வர முடியுதா? கவலையே தீமைக்கெல்லாம் காரணம்னு ஏன் சொன்னார்? ஆசைப்படக்கூடாதுன்னாரு. அவருக்கு என்ன ஆசை? கவலை இல்லாமல் இருக்கணும்னு ஆசை, அதனால் ஆசைப்படாதீங்கன்னு. அதில் அவரால் ஆசையில் வர முடியல, ஆனால் அவருக்கு ஒரு என்லைட்டன்மெண்ட் கிடச்சிச்சான். இருக்கட்டும், பெரிய மேனர், நமக்கு ஒரு என்லைட்டன் வேணும். இங்கே 3 குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாக இருக்கிற நம்பிக்கை என்னது என்று அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேணும். தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாக இருக்கிற நம்பிக்கை என்னதென்று அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேணும். 2, பரிசுத்தவான்களிடத்தில் தேவனுக்கு உண்டாக இருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று அறியும்படிக்கு
பரிசுத்தவான்களுக்கு தேவனுக்கு தேவனிடத்தில் உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின், பரிசுத்தவான்களிடத்தில் தேவனுக்கு சுதந்திரம் இருக்கு, அந்த சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணுமா? எப்படிதான் இந்த சொல்லாடல் அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தாரோ தெரியும். மூணாவது சொல்றாரு, கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி, கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி அவரிடத்திலே காண்பித்த தமது பலத்த சத்துவத்தின், அவரிடத்தில் காண்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அறியும்படிக்கு. அப்பா, முதல்ல இதை விளங்கிக்கிறதுக்கே, இந்த வார்த்தையை விளங்கிக்கிறதுக்கே நமக்கு பிரகாசமான மனக்கண் வேணும். அப்ப பரிசுத்தவான்களிடத்தில் அவர் காண்பிக்கிற மகா மகத்துவமான வல்லமை, எக்ஸீடிங் கிரேட்னஸ் ஆஃப் பவர், இட் எக்ஸீட்ஸ் கிரேட்னஸ், மேன்மையை எக்ஸீட் பண்ணிடுச்சு, தாண்டிடுச்சு. தமிழ்ல மொழிபெயர்க்க முடியாம மகா மகத்துவம் போட்டிருக்காங்க, எக்ஸீடிங் கிரேட்னஸ், இட் எக்ஸீடட் கிரேட்னஸ். அப்படி ஒரு வல்லமை அவர் நம்மிடத்துல காண்பிக்கிறார். என்னங்க அந்த வல்லமை? விசுவாசி இடத்துல, ரட்சிக்கப்பட்டவங்க இடத்துல, ஞானஸ்தானம் பெற்றவங்க இடத்துல ஒரு வல்லமையை காண்பிக்கிறார். அவங்களுக்குள்ள ஒரு வல்லமை கிரியேட் செய்து, அந்த அபிஷேகம் கிரியேட் செய்து. எதுக்கு கட கட கடன் இந்த காலி டப்பால கல்ல போட்டு குலுக்கிற மாதிரி அந்நிய பாஷை பேசுறதுக்கா? எதுக்கு மந்திரஜாலம் செய்யறதுக்கா? ஜீ பும்பான் மாயவத்தை காட்டுறதுக்கு எதுக்கைய அபிஷேகம்? நேற்று ஊழியக்கார் வந்திருந்தார், எங்கே போயிருந்தார், ஒரு பிரசங்கம் ஒன்றும் இல்லையா, எல்லாரும் எழுப்பிடுறாராம். அவரும் அவர் பக்கத்தில் அவர் மகன் ரெண்டு பேரும் நின்றுக்கிறாங்களா, ரெண்டு பேரும் நின்று பூ அப்படிங்கிறாங்களா, உடனே விழுந்துடுறாங்க. ஒரு ஆறாவது முழுது, ஏன் நான் போய் உட்கார்ந்தேயா, ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரங்க வா செல்வந்திரி எந்திரி, உன்ன செல்வந்திரி பாருங்க டபால் உணர்ந்துருவார். இங்க ஒரு சிஸ்டர் ஏமா எந்திரி அப்படின்னு அந்த சிஸ்டர் எந்திரிப்பாங்க, பூவாங்கலாம். இப்படியே ஒன்றாம் என்னென்னமோ நம்ம சுத்தி நடக்குதுயா, ஒன்றும் புரியல. எந்த பாட வேண்டியதா, ஒண்ணுமே புரியல உலகத்துல, அது ஆவிக்குரிய உலகத்துல. ஐயா, எதுக்கு வல்லமை? பரிசுத்தாவியினுடைய வல்லமை எதுக்கு? அந்த எக்ஸீடிங் கிரேட்னஸ் ஆஃப் பவர். என்ன பவரா? இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி அவரிடத்தில் காண்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி. எதுவும் விட்டுட்டோம்னா நமக்கு தெரியல. இயேசு சிலுவையில் மரிக்கிறார், உடம்ப நார்நாராக கிழிச்சிட்டாங்க, அவருடைய முதுகு உழுதுண்ட நிலம் போல் இருக்குது, தலையில் முள்முடி சுட்டுனாங்க, விலாவை ஈட்டியால் குத்துனாங்க, கை காலில் ஆணி அடித்தாங்க, ரத்தம் சிந்தி நொந்து நூலாகி மரிக்கிறார். சீல துணியில் நல்லா டைட்டாக சுற்றி கல்லறையில் வச்சுட்டாங்க, மூன்று இரவு மூன்று பகல் நொந்து போன சரீரம். இப்போ அந்த கல்லறைக்குள்ளே தேவனுடைய ஆவி வருது, கல்லறைக்குள்ள தேவனுடைய ஆவி வருது, இயேசுவின் சரீரத்தை உயிரோடு எழுப்புது. வெறும் ஆவியில் அல்ல, ஒரு ஸ்பிரிட்டா இல்லை, அதே நொந்து போன சரீரம், அந்த சரீரம் எழும்புது. அந்த காயம் தழும்பு இருக்கு, அந்த சரீரம் அப்படியே எழும்புது. லாசருடைய சரீரத்தை வெளியே கொண்டு வர கல்லை புரட்டணும், கல்லை புரட்டாமலே இந்த சரீரம் வருது. ஒரு ஆவி வரல, ஒரு ஆவேசம் வரல, அந்த சரீரம் வருது, உள்ள வச்ச சரீரம். அந்த சீல துணியெல்லாம் சுத்தி ஒரு மூலையில வச்சுட்டு அழகா மடிச்சு வச்சுட்டு, கசைக்கு சுத்தி போடல, அதெல்லாம் நல்லா நீட்டா மடிச்சு வச்சுட்டு அவர் வெளியே வர கூட்டின வீட்டுக்குள்ள வருது அந்த சரீரம். ஆனா தொட்டு பாருங்கிறார், அவர் காலில் விழுந்து காலை தழுவி வணங்குறாங்க, தொட முடியுது, பேசுறாரு,
பிள்ளைகள் வந்து சாப்பிடுங்கன்னு அப்பத்தை எடுத்து கொடுக்கிறார். சரீரம் இருக்கு, அந்த சரீரம் எல்லாரும் காண பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. பிதாவுடைய வலது பரத்தில் சரீரத்தோடு வீற்றிருக்கிறார். சாதாரண காரியமாயா, சாதாரண காரியமாயா, நினைச்சு பார்க்க முடியல, விளங்கிக்க முடியல. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்திலே காண்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் இயேசு ஏற்றிட்டு வந்துட்டோம். நம்ம இடத்துல காண்பிக்கிற அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது ஐயா, அதை அறிந்து கொள்வதற்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்ல, அந்த வல்லமையில பலப்படுங்க. எனக்குள்ள அப்படி ஒரு பவர் கிரியேஷன், நான் கர்த்தரில் பலப்படுவது என்னுடைய மைண்ட் செட், என்னுடைய ஆவியில் உள்ள வைராக்கியம். நான் சத்தியத்தோட்டு விலக மாட்டேன், இயேசுக்காக வாழ்வேன், என்னுடைய தீர்மானம். ஆனா வெறுமனே அது இருக்குமானா? நம்மளால முடியாது. அப்ப இந்த யுத்தத்தை செய்யறதுக்கு அவர் நமக்குள்ள கிரியை செய்யணும், அந்த அபிஷேகம் கிரியை செய்யணும், அந்த அனாயிண்டிங் கிரியை செய்யணும். வாழ்ந்தா இயேசுக்காக, செத்தா இயேசுக்காக, அந்த அனாயிண்டிங் எனக்குள்ள கிரியை செய்யணும். அதனால்தான் நம்ம வாசிக்கிறோம், வாசியுங்கள் கொலோசியர் 1:29. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற, எனக்குள்ளே வல்லமையாய் ஒரு மெஷின் ஓடுது. பவுல் சொல்ற, எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன், போராடி பிரயாசப்படுறேன். நேற்றுக்கால பத்தாச்சு, வெள்ளிக்கிழமை இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்திராத ஒரு பயங்கர தலைவர் போராட்டம், அந்தகார சக்தியின் போராட்டம். மண்டை வெடிச்சிச்சுன்னு நினைச்சேன். வெள்ளிக்கிழமை சில நிகழ்ச்சிகளை வைத்திருந்தேன் மாலையில். ஒரு சகோதரத்துல கண்டிப்பாக வருவேன்னு சொன்னேன். காலையிலிருந்து 9 மணிலிருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன், சில கவுன்சிலிங். வீட்டுக்கு வந்திருந்தாங்க 12 மணிக்கு, 1 மணிக்கு தம்பி ஒருத்தர் வரும்போது 1:30, 3 மணி நான் வீட்டுக்கு சாப்பிட போனேன். சாயந்தரம் ஒரு அப்பாயின்மெண்ட், எனக்கு விவரம் தெரிந்து சமீப நாட்களில் நான் அப்பாயின்மெண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணேன்னா, ஃபிக்ஸ் பண்ணி மிஸ் பண்ணேன்னா அன்னைக்கு தான் சொல்லணும். மண்டை வெடிச்சிச்சு வெள்ளிக்கிழமை, ராத்திரி தூங்க முடியுமான்னு தெரியும். போராட்டத்தோடு சனிக்கிழமை 10 மணி, 11 மணி, 1 மணி, மத்தியானம் 2 மணி. 2 மணிக்கு சிஸ்டர் சொல்ற, என்னால் நாளைக்கு பேச முடியும், என்னால் நாளைக்கு பேச முடியும். நேற்று அவங்க சொல்லுவோம், 2-3 மணி இது என்ன மெசேஜ் இல்லை. அதுக்கப்புறம் தேவ சமூகத்தில் உட்கார், எனக்குள்ளே ஆவியான ஒரு வசனத்தை தர், என் பலவீனத்தோடு போராட ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்பாக தம்பிமார் ஏதோ கேட்குறாங்க, என்னால் யோசிக்க முடியல, விட்டுருங்க. காலையிலேயும் சிலருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டிய சூழ்நிலை. யோ சனிக்கிழமை இதெல்லாம் செய்யக்கூடாது என்றாலும் செய்து ஆகணும். அப்புறம் தேவ சமூகத்தில் உட்கார் ஆண்டவர் போறார். அதான் பவுல் சொல்றாரு, எனக்குள்ளே. அந்த வசனம் திரும்ப வாசிங்க, கொலோசியர் 1:29. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படு. நான் போராடு வசனம் தர்றாரு, உட்கார்ற முடியல, உட்கார்றேன். 4 மணி, நீங்க அறி என்ன சொல்ற தப்பா நினைக்காது, 4 மணி, 4:15. சிஸ்டர் சொல்ற, கொஞ்ச நேரம் போன் பார்த்தீங்க, என்னால முடியலம்மா படுக்கிறேன், 10 மினிட்ஸ் திரும்ப எடுப்புறேன். போராடி பிரயாசப்படுகிறேன். சில நாள் 2 நாள், 3 நாள் உட்கார்ந்துருக்கணும்,
நேற்று மத்தியானம் ஒரு ஃபியூ அவர்ஸ் அப்படியே வசனம் ஓடுது, என்னால் நிறுத்த முடியலை, குறிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நமக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்யும், அந்த வல்லமையின்படி நம்ம போராடி பிரயாசப்படணும். நாமே வெறுமனே போராடக்கூடாது, நமக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்யும். ஆவியானவர் பேசுவார், இடிப்பார், உணர்த்துவார், முன்னும் பின்னும் கையை வச்சு நெருக்குவார். முடியலையே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா நம்மளும் பிரயாசப்படணும். பிரியமானவர்களே, ஊழியத்துக்கு வந்த வருஷம் இன்னும் டெடிக்கேஷன் ஆகலை. மே மாதம் 26 இடங்கள், 26 நாள் கண்டினியூவாக பேசுகிறேன். சில 8 பிரசங்கம் ஒரு நாளைக்கு பண்ணியிருக்கிறேன், சில இடங்களில் 5 பிரசங்கம். 26 நாளும் குறைந்தது 4 பிரசங்கம் என்று எடுத்தால் 100 பிரசங்கத்துக்கு அதிகமாக பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். காலையில் பஸ்ஸில் பயணம் செய்து 6 மணிக்கெலாம் வீட்டில் வந்து குளிச்சுட்டு 7:30-8 மணிக்கு பாஸ்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ண போகிறேன். வாயை தருது அப்படி தான் சத்தம் வருது. மே மாதம் இன்னும் எனக்கு டெடிக்கேஷன் நடக்கலை, ஏப்ரல் மே லீவ் அது. எப்படிப்பா இருந்துச்சு ஊழி? அவ்வளோதான் பேச முடியுது. ஊழி நல்லா இருந்துச்சு, தொண்டை பின்னிட்டு 26 நாள் உடம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கும் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு 26 நாள் கழிச்சு வீட்டில் பார்த்தீங்கன்னா படுக்கலான்னு வந்திருக்கிறேன். ரிங்னு பெல் அடிச்சார் டிரைவர் வந்தப்பில். தம்பி உங்களுக்கு ஆசியம் எடுத்து தெரியுமா? தெரியாது. ஒரு சிஸ்டர் பேரை சொன்னார், அந்த பிள்ளை வீடு தெரியுமா? அன்றைக்கி அந்த சிஸ்டர் பிள்ளைன்னு தான் சொன்னேன். அந்த பிள்ளை வீடு தெரியுமான்னு எனக்கு அந்த சிஸ்டரே தெரியாது. அப்போ தான் பெல் அடித்தார், டிரைவர் வந்தார். இவரை இந்த வீட்டுக்கு கூட்டு போங்க, இந்த பிள்ளை சிக்காக இருக்கு, இப்போ கவர்மெண்ட் வர சொல்லுங்கன்னு. காரில் ஏறி உட்காடுறேன். ஆண்டவர், இதான் ஊழியமா? 26 நாள் நொந்து நூலாக வந்திருக்கிறேனே, போய் ரெஸ்ட் எடுப்பான்னு சொல்லப்படாதா? நல்லா 2 நாள் ரெஸ்ட் எடுப்பான்னு சொல்லப்படாதா? மனசாட்சி இல்லையா? காரில் ஏறி உட்கார்ந்து தூங்கிட்டேன். எனக்கு காசி மேடம் எனக்கு தெரியாது, ஓசி மேடம் எனக்கு தெரியாது. அவர் அந்த டிரைவர் ஐயா நல்ல ஐயா, அவர் வேறு வண்டி 40 தாண்ட மாட்டார். ஆனால் தூக்கம் இன்னும் சொகுசாக வந்துச்சு. அது வீட்டு முன்னால் போய் நிறுத்தினார். பிரியமானவர்களே, நான் ஊழியத்துக்கு வந்து முதல்ல ஜெபிக்க போனது நம்ம சிஸ்டர் ஜூன் வீடு தான். அன்னைக்கு தான் ஜூன் வீட்டில் தான் நாங்கள் போய் ஜெபிச்சோம். ஊழியத்தில் நம்ம ஊழியங்கள் எல்லா வீட்டிலும் அவங்க உதவியாக இருக்கு. நம்ம பிரயாசப்படணும்ல. மெய் வருத்தம் பார்க்கக்கூடாது, எந்த நோவும் மேற்கொள்ளக்கூடாது, செவிய அருமையும் பார்க்கக்கூடாது, கண் துஞ்சக்கூடாது. கருமமே கண்ணாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா முன்னோர்கள்? அப்ப நமக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு வல்லமையின்படி நாம போராடி பிரயாசப்படணும். அதான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமை, அவர் தான் அந்த வல்லமையை தார், அந்த பவர், அந்த அனாயிண்டிங். நான் வாசிக்கிறோம் அதே எபேசியர் 3:16 வாசிங்க. எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே, நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியினாலே, ரோமர் 8:11 வாசிக்கிறோம், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த பரிசுத்தாவி, அந்த பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும்போது, அப்போஸ்தலர் 1:8, அந்த பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும்போது யூ ரிசீவ் பவர். எதுக்கு பவர்? நான் சொன்னது போல மாயாஜாலம் காட்டவா பவர் இல்ல, டு பவர் டு பி எ விட்னஸ் ஆஃப் கிறிஸ்ட், கிறிஸ்துவின் சாட்சியா இருக்கும்படியான ஒரு வல்லமை வந்து இறங்குது. அதனால தான் அங்க சொல்ற, திரும்ப வாசிங்க 3:16, நீங்கள் அவருடைய ஆவியினாலே, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில், உள்ளான மனுஷன் தான் நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன். கர்த்தர்ல பலப்படுறது நம்முடைய சோல் மனுஷன்,
நம்முடைய டிசிஷன், நம்முடைய டிட்டர்மினேஷன், நம்முடைய லைஃப், நம்முடைய டிஸ்லைக், நான் வாழ்ந்த இயேசுக்காக வாழ்வேன், என் உலகம் எனக்கு பின்னே, சிலுவை எனக்கு முன்னே, என்னுடைய மைண்ட் செட். இப்ப அவருடைய ஆவியினாலே என்னுடைய உள்ளான மனுஷன், என்னுடைய ஆவிக்குரிய மனுஷன், என் ஆவிக்குரிய மனுஷன், உள்ளான மனுஷனினாலே நான் வல்லமையாய் பலப்படுகிறேன். பிரியமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஏழு குறிப்புகள். முதலாவது, கர்த்தர்ல, அவருடைய உபதேசத்தில், அவருடைய சத்தியத்தில், அவருடைய வார்த்தையில, அவருக்காக ஜீவிப்பதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்டவுட் ஹார்ட்டடா, உரங்கொண்ட நெஞ்சனா இருக்கணும். ரெண்டாவதாக, பிரியமான அந்த பரிசுத்த ஆவியினால, கிறிஸ்துவை மரித்தோலிருந்து உயிரோடு எழுப்பின தேவனுடைய ஆவியினால, கிறிஸ்துவை மரித்தோலிருந்து உயிரோடு எழுப்பி அவரிடத்திலே நடப்பித்த பலத்த தமது சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவனாக என்னிடத்திலே அவர் காண்பிக்கிற மகா மேன்மையான அவருடைய வல்லமையினால, எனக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமையினால நான் இயேசுவுக்காக பலப்படும். தொடர்ந்து உள்ள மற்ற காரியங்களை வர்ற வாரத்தில் பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோம். கச்சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் உயிரோடு இருப்பேன். மற்ற குறிப்புகள் நான் தொடர்றேன். இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். ரெண்டு குறிப்புக்காக ஜெபம் பண்ணும். அது கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமை. ஒரு அருமையான பழைய பாட்டு, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமை. ஊரை எல்லாரும் கர்த்தரை பார்த்து கேளுங்க. ஹல்லேலூயா. குடும்பம் இருக்கிறது எளிமை நின்று ஜெபிப்போமா? ஆண்டவரே, என் அம்மால பலப்படுத்து, நம்முடைய அன்பினால பலப்படுத்து, அதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஜெபிக்க விரும்புகிறவங்க கர்த்தரை பார்த்து கேளுங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என் மாம்சம் என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய ஜாதி, என்னுடைய இனம், என்னுடைய மக்கள், என்னுடைய உறவுகள், யார் என்ன சொன்னாலும் சரி, உலகம் என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய விருப்பு வெறுப்புகள் எப்படி இருந்தாலும் சரி, நான் இயேசுக்காக வாழ போகிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கலீக்ஸ், அவங்கெல்லாம் யார் என்ன சொன்னாலும் சரி, லாபமோ நஷ்டமோ சாப்பாடு இருக்கோ இல்லையோ, அல்ல இன்பமோ துன்பமோ பட்டயமோ பட்டினியோ எதுவானாலும் சரி, என்னில் அன்பு உற கிறிஸ்துவினாலே நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவனாக இருக்க விரும்புகிறேன். அந்த அன்பினாலே என்ன நிரப்போ. ஜெபிக்க விரும்புகிறவங்க கர்த்தரை கேளுங்க பார்க்கலாம். குடும்பம்னால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபத்துக்கு அடையாளமாக, அந்த ஒரு அவரோடு உள்ள ஒரு கான்டாக்ட் அடையாளமாக கர்த்தரத்தில் கேளுங்க. ஆண்டவர், எனக்கு அப்படி ஒரு அன்பை ஊற்று. பரிசுத்த ஆவியினால் அந்த தேவ அன்பு என் இருதயத்தில் ஊற்ற போடட்டு. கொஞ்சம் கூட நான் செய்யக்கூடாது. ஆண்டவர், எனக்கு ஒரு ஸ்டவுட் ஹார்ட்டை தான். ஆண்டவர், துயரப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்க, பாவத்தில் சாபத்தில் இருக்கிறவங்க, அவங்க மேலே ஒரு இறக்கம், அவங்க மேலே ஒரு இறக்கம். பாவத்து மேலே எனக்கு இறக்க வேண்டாயா, உலகத்து மேலே எனக்கு இறக்க வேண்டாம். எனக்கு ஒரு ஸ்டவுட் ஹார்ட்டை, சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடிய இருக்கு. நான் கற்றுக்கொண்ட, நான் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கை பிடிப்பு, அந்த உறுதி ஆண்டவரே எனக்கு தார். கேட்க விரும்புகிறோம் கேளுங்க. நான் காற்றில் அசைகிற நானலை போல அங்கங்கும் அசைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. வைப்பாய் உன் காலடி தற்பரன் சொற்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை தார், கிருபை தார். ரெண்டாவது கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் என்னை பலப்படும். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அந்த தேவனுடைய ஆவி என்னை பலப்படுத்தட்டும். கேட்கக்கூடியவங்க கேளுங்க, என் மேலே அந்த ஆவி வல்லமையாக அசைவாடட்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சடலத்தை உயிரோடு எழுப்பி வெளியே கொண்டு வந்து உன்னதங்களில் உட்கார வைத்த அந்த வல்லமை என் மேலே கிரியை செய்யட்டும், என் மேலே கிரியை செய்யட்டும். அது விசுவாசிக்கிற என்னிடத்துல அந்த வல்லமை கிரியை செய்யட்டும். நன்றி ஆண்டவரே. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. அது நமக்கு ஒரு போராட்டம் உண்டு, நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை ஜெபிக்க கர்த்தரிலே வல்லமையாக பலப்படணும், அவருடைய சத்துவத்தில் பலப்படணும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் கொடுக்கிற இந்த ஜெயத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பின் இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுக்காக அடிமை ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிற இந்த வேளையிலேயே, ஜெபிக்கிற இந்த வேளையிலேயே உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை ஆண்டவரே, அந்த பலத்த வல்லமை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் வந்து இறங்கட்டும். தோல்விகளை ஜெயமாய் மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, காற்றில் அசைகிற நாணலாக அல்ல, என்னென்றைக்கு அசையாது இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல உறுதியாக இருக்க, விசுவாசத்தில் உறுதி அறிக்கை
வாழ்க்கையிலே உறுதி, நம்பிக்கையிலே உறுதி, பரிசுத்தத்திலே உறுதி, உத்தமத்திலே உறுதி. என் உறுதியை விட்டு விலக கூடாது ஐயா. யோபு என்ன வந்தாலும் அவன் உறுதியை விட்டு விலகல, உறுதியை விட்டு விலக கூடாது, உறுதியை விட்டு விலக கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்பமானாலும் துன்பமானாலும் உறுதி நின்று விலக கூடாது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பலப்படுத்தும், பலப்படுத்தும், பலப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தரை பலப்படுத்துகிறபடியால் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட்.